بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, இந்த புனிதமான பள்ளிவாசலுடைய கௌரவ நிர்வாகிகளே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளினால் இந்த புனிதமான மஸ்ஜிதினிலே இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அல்லாஹ்வை புகழ்வதோடு இந்த நிகழ்ச்சியை போயா தினங்களிலே இந்த மஸ்ஜிதிலே ஒழுங்கு செய்து வருகின்ற ராஜகிரிய நகரில் அமைந்திருக்கின்ற நிதா நிறுவனத்துக்கும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்க செய்ய வேண்டும், ரஹமத் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துவா செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு முக்கியமான தலைப்பிலே சில பிரயோசனமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய யுகம், இந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகத்தின் பிரச்சினைகள் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், ஒரு சாரார் இந்த உலகின் மிக முக்கியமான பிரச்சினையாக உலகிலே பல நாடுகளிலே நிலவக்கூடிய அரசியல் நெருக்கடி நிலைகளை சொல்வார்கள். பாலஸ்தீனத்திலே பிரச்சினை, ஈராக்கிலே பிரச்சினை, ஆப்கானிஸ்தானிலே பிரச்சினை, சோமாலியாவிலே பிரச்சினை, இப்படி உலகிலே பல நாடுகளிலே நிலவக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் தான் இன்றைய உலகுடைய மிக முக்கியமான பிரச்சினை என்று பலர் சொல்வார்கள். இன்னும் ஒரு சாரால் சொல்வார்கள், அரசியல் நெருக்கடிகள் உலகில் பல நாடுகளில் நிலவுவது உண்மைதான், ஆனால் அதை விட இன்றைய உலகின் மிக முக்கியமான பிரச்சினை உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற பொருளாதார பிரச்சினை, பொருளாதார மந்த நிலை. பாருங்கள், இத்தாலி நாடு பெரிய கடன் சுமைக்கு முகம் கொடுத்திருக்கிறது, கிரேக்க நாட்டிலே பெரிய பொருளாதார மந்த நிலை, ஏன் அமெரிக்காவில் கூட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தின் மையமாக விளங்குகின்ற வால் ஸ்ட்ரீட் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் முழு ஐரோப்பாவிலும் பரவிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை, மத்திய கிழக்கு நாடுகளில் கூட வளைகுடா நாடுகளில் கூட பயங்கரமான பொருளாதார நெருக்கடி இப்போது உருவாகியிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகின் மிக முக்கியமான பிரச்சனை என்று இன்னும் ஒரு சாரால் சொல்கிறார். மற்றும் ஒரு சாரால் சொல்கிறார்கள், உலகின் இந்த அரசியல் நெருக்கடிகளை விட, உலகம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த பொருளாதார மந்த நிலையை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதுதான் சூழல் சுற்றாடல் பிரச்சனை, என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம். ஒரு பக்கம் குளோபல் வார்மிங், பூமி மிக வேகமாக சூடேறி வருகிறது, கிட்டி எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு உலகம் அவஸ்தைப்படப் போகிறது, ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து அதனால் பெரிய ஆபத்து மனித வாழ்க்கைக்கு உருவாகி வருகிறது,
இயற்கை அனர்த்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. வெள்ளப்பெருக்கு, சுனாமி, எரிமலை, பூகம்பம் என்று வகை வகையான நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை அனர்த்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இவற்றோடு சுகாதார பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்ற வகை வகையான நோய்கள், ஆட்கொலி நோய்கள், புது புது நோய்கள், எய்ட்ஸ் என்றார்கள், பிறகு எலிக்காய்ச்சல் என்றார்கள், பிறகு H1N1 பண்டி காய்ச்சல் என்றார்கள், டெங்கு காய்ச்சல் என்று சொல்கிறார்கள், இடையிலே ஒரு சிக்கன் குனியா வந்துவிட்டு போகிறது. இப்படி வகை வகையான நோய்கள், புது புது நோய்கள் மனித சமுதாயத்துடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகின்ற நிலையை பார்க்கிறோம். எனவே இன்றைய உலகத்துடைய மிக முக்கியமான பிரச்சினை இந்த சூழல் சுற்றாடல் பிரச்சனையும் சுகாதார பிரச்சனையும் என்று மக்கள் சொல்கிறார்கள். இவை எல்லாம் உண்மை. உலகம் பல்வேறு பிரச்சனைக்கு போன் கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடி, இன்னொரு பக்கம் பொருளாதார மந்த நிலை, மற்றொரு பக்கம் சூழல் சுற்றாடல் பிரச்சனை, அதே போல சுகாதார பிரச்சனைகள், நோய்கள். இந்த எல்லா பிரச்சனைகளும் மனித வாழ்க்கைக்கு பெரிய அச்சுறுத்தலாக, திரட்சாக மாறியிருக்கின்றன, சந்தேகம் இல்லை. ஆனால் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகம் சரியாக கண்டுகொள்ளாத, அடையாளம் காணாத ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளை விடவும் பாரதூரமான பிரச்சனையாக, பயங்கரமான பிரச்சனையாக அந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் உண்மையில் பண்பாட்டு வீழ்ச்சி. பண்பாட்டு வீழ்ச்சி மோரல் கிரைசிஸ், இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ விட இந்த குளோபல் எக்கனாமிக் மெல்ட் டவுன், குளோபல் இந்த பொருளாதார நெருக்கடியை விட, இந்த என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், இந்த எக்கோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை விட, இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸை விட, இவை அனைத்தையும் மிகைத்த ஒரு பிரச்சனை தான் இந்த மோரல் கிரைசிஸ், பண்பாட்டு வீழ்ச்சி. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்திலே அரசியல் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை, இருப்பது பண்பாட்டு பிரச்சனை. இந்த உலகத்திலே பொருளாதார பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை, இருப்பது பண்பாட்டு பிரச்சனை. இந்த உலகத்திற்கு சூழல் சுற்றாக பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை, இருப்பது பண்பாட்டு பிரச்சனை. பண்பாட்டு வீழ்ச்சியின் விளைவுதான் அரசியல் நெருக்கடிக்கு காரணம். உண்மையில் ஈராக்கிலே அரசியல் நெருக்கடி இருக்கிறது என்று நாம் சொல்வோம். தொலைக்காட்சியை பார்த்து, வானொலியை கேட்டு, பத்திரிகைகளை வாசித்து ஈராக் நாட்டிலே பெரிய ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறோம். அரசியல் பிரச்சனை அல்ல, உண்மையான பிரச்சனை பண்பாட்டு பிரச்சனை. ஒரு சாரார் இன்னொரு சாராருடைய வளங்களை சுரண்ட விரும்புகிறார்கள். சிலருக்கு ஈராக்குடைய எண்ணெய் தேவைப்படுகிறது, ஈராக்குடைய வளங்கள் தேவைப்படுகின்றன. அந்த வளங்களை சுரண்டுவதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த முயற்சியின் விளைவுதான் ஈராக்குக்கு ஏற்பட்டிருக்கிற அழிவு. பல லட்சம் மக்கள் இதுவரை உயர்ந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் 2011 ஆண்டிலே ஈராக்கிலே இதுவரைக்கும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், அதில் 85% சிவிலியன்ஸ், பொதுமக்கள். லட்சக்கணக்கான பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டது மாத்திரமல்ல, மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். முழு நாடும், முழு நாட்டுடைய உட்கட்டமைப்பும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் பிரச்சனை அல்ல, பண்பாட்டு பிரச்சனை, பேராசை. அடுத்த நாடுகளுடைய வளங்களை சுரண்ட வேண்டும், நாம் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற அந்த மோசமான மனப்பான்மை. அதன் விளைவுதான் ஈராக்குடைய பிரச்சனை, அதன் விளைவுதான் ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை, அதன் விளைவுதான் சோமாலியாவுடைய பிரச்சனை. எனவே உலகத்திலே அரசியல் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட போதிலும் அதற்கு பின்னால் இருப்பது மனிதர்களுடைய பண்பாட்டு இருக்கிற கோளாறு.
மனிதர்கள் மனிதர்களாக இருந்தால், மனிதர்கள் பண்பாடு உள்ளவர்களாக இருந்தால், நிச்சயமாக உலக நாடுகளிலே அரசியல் நெருக்கடி என்ற ஒரு பிரச்சனை இருக்காது. இன்று உலகத்திலே பொருளாதார நெருக்கடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 125 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 35,000 குழந்தைகள் பசியால் செத்து மடிகிற உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100 மில்லியன் சிறுவர்கள் வீடுகள் இல்லாமல் பாதையோரங்களிலே இருக்கிறார்கள். போஷாக்கு குறைவினால், ஊட்டச்சத்து குறைவினால் மில்லியன் கணக்கான குழந்தைகள் பட்டினி சாவுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இவற்றோடு இத்தாலியிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, மத்திய கிழக்கிலும் சரி, வளைகுடா நாடுகளிலும் சரி, ஒரு பொதுவான பொருளாதார மந்த நிலை உருவாகியிருக்கிறது. ஒரு முறை உருவாகி சற்று நிலைமை சீரடைந்து மீண்டும் அந்த நிலை உருவாகிறது. இதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சினை பண்பாட்டு பிரச்சினை. வளங்கள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை, மோசடி, ஏமாற்று, கைலஞ்சம், பேராசை, வட்டி, இந்த பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகள் தான் இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கான முக்கியமான காரணம். இன்றைய பொருளாதார நெருக்கடி என்ற ஒரு பிரச்சனை இல்லை, இதற்கு பின்னால் இருப்பது மோரல் கிரைசிஸ். சூழல் சுற்றாடல் பிரச்சனை பற்றி பேசப்படுகிறது. மண் சரிவு அதிகரித்துக் கொண்டு செல்கிறது, பூகம்பம், வெடித்த வண்டம் இருக்கின்றன, வெள்ளப்பெருக்கு, இவற்றுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை என்ன? பண்பாட்டு பிரச்சனை. மனிதர்கள் வகை தொகை இல்லாமல் சட்டங்களை மீறி நகரமயமாக்கல் என்ற பேரில், தொழில் மயமாக்கல் என்ற பேரில் பல பேர்களிலே இந்த பூமியில் அட்டகாசம் செய்கிறார்கள், மரங்களை வெட்டுகிறார்கள், முறைகேடாக நிலங்களை நிரப்புகிறார்கள், மடவிமை கொடவிமையாக்கப்படுகிறது. எல்லாம் கைலஞ்சத்தின் மூலம் பின்பதவால் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது. விளைவு என்ன? மழை பெய்தால் வெள்ளம், அழிவு. மழை பெய்யாவிட்டால் வறட்சி, அழிவு. வறட்சியினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் கொடுத்துக் கொண்டிருக்கிற போது வெள்ளம் வரும். வெள்ள நிவாரணம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டிய கட்டம் வருகிறது உலகத்தில். இதுதான் இன்றைய நிலைமை. எனவே இதற்கு பின்னால் இருப்பதும், இந்த சூழல் சுற்றாடல் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும், சுகாதார பிரச்சனைக்கு பின்னால் இருப்பதும் கூட பண்பாட்டு வீழ்ச்சிதான். எனவே மொத்தமாக நாம் பார்த்தால் இன்றைய உலகுடைய மூல பிரச்சினை, பிரதான பிரச்சினை, அடிப்படை பிரச்சினை பண்பாட்டு பிரச்சினை, பண்பாட்டு வீழ்ச்சி. இந்த பிரச்சனையை உலகத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைமைகள், ஆன்மீகவாதிகள், அறிஞர்கள், உளமாக்கள் உட்பட அனைவரும் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது ஓரளவு அடையாளம் கண்டிருக்கிறார்கள், ஆனால் தாமதம் ஏற்பட்டு விட்டது. உண்மையான பிரச்சனை அரசியல் பிரச்சனை அல்ல, பொருளாதார பிரச்சனை அல்ல, சூழல் சுற்றாடல் பிரச்சனை அல்ல, சுகாதார பிரச்சனை அல்ல. இன்றைய உலகின் உண்மையான பிரச்சனை பண்பாட்டு வீழ்ச்சி. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இலகுவாக தீர்வு கண்டு விடலாம் என்ற யதார்த்தம் இப்போது பலரால் புரியப்பட்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் பண்பாட்டு வீழ்ச்சியை பார்க்கிறோம். எந்த துறையில் உள்ளவர்களாவது அந்த துறைக்கான பண்பாடுகளை, விழுமியங்களை, தர்மங்களை பேணுகிறார்களா? அரசியல் தலைவர்கள் அந்த அரசியலுக்குரிய பண்பாடுகளையும் விழுமியங்களையும், எத்திக்ஸ், எத்திக்கட் என்று சொல்லப்படுகிற தர்மங்களை பேணினால் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள், தொழில்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அந்த துறைக்குரிய தர்மங்களை பேணினால், ஒழுக்கங்களை பேணினால் வியாபாரத்துறை எவ்வளவு அழகாக இருக்கும். இதே போல ஒவ்வொரு துறையில் இருப்பவர்கள், ஊடகவியலாளர்கள் எந்த அளவு தூரம் பத்திரிகா தர்மத்தை பெறுகிறார்கள், வைத்தியர்கள் எந்த அளவு தூரம் மருத்துவத்துறையக்குரிய தர்மத்தை பெறுகிறார்கள், ஆசிரியர்கள் எந்த அளவு தூரம் ஆசிரியர் தேவைக்குரிய தர்மத்தை பெறுகிறார்கள், வியாபாரிகள் எந்த அளவு தூரம் வியாபாரத்துக்குரிய தர்மங்களை பெறுகிறார்கள், எல்லாம் மீறப்படுகின்றன. வழக்கறிஞர்களாக இருக்கலாம், உயர் உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், பொறியியலாளர்களாக இருக்கலாம்,
கணக்கியலாளர்களாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறைக்குரிய அகலாக்குகளை, அந்தந்த துறைக்குரிய பண்பாடுகளை, தர்மங்களை, ஒழுக்கங்களை சரியாக பேணாத ஒரு நிலையைத்தான் இது நாம் பார்க்கிறோம். அதன் விளைவுதான் இன்றைய உலகம் எதிர்நோக்குகின்ற எல்லா பிரச்சனைக்குமான காரணம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பண்பாட்டு வீழ்ச்சியிலும் ஒழுக்க சீர்கேடு என்பது மிக முக்கியமான மற்றொரு பிரச்சனை. பண்பாட்டு வீழ்ச்சி என்பது பொதுவாக எல்லா துறைகளிலும் பேணப்பட வேண்டிய தர்மங்கள், ஒழுங்குகள் பேணப்படாத நிலை. அதிலும் குறிப்பாக ஒழுக்க சீர்கேடு என்பது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜாகிரியத்தாக மாறுகிறது. எல்லா மட்டங்களிலும் பயங்கரமான ஒழுக்க சீர்கேட்டை பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கங்கள் பேணப்படுவதாக தெரியவில்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கங்கள் பேணப்படுவதாக தெரியவில்லை, சமூக வாழ்க்கையில் ஒழுக்கங்கள் பேணப்படுவதாக தெரியவில்லை. ஒழுக்கங்கள் மிக பயங்கரமாக குர்பான் செய்யப்படுகிற ஒரு ஜமானிலே காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்த்தேன். அந்த பத்திரிகை செய்தி பெரிய ஒரு அதிர்ச்சியை எனது உள்ளத்தில் ஏற்படுத்தியது. செக்ஸ் என்ற வார்த்தையை உலகத்திலே நெட்டுக்கு போய் கூகுள் சர்ச் மூலமாக அதிகமாக பார்த்தவர்கள் வாழுகின்ற நாடுகளில் முதல் 10 நாடுகளை அவர்கள் அடையாளம் பெற்றிருக்கிறார்கள். செக்ஸ் என்ற வார்த்தையை இன்டர்நெட்டிலே தேடிய, சர்ச் பண்ணியவர்கள் அதிகமாக வாழும் நாடுகள் முதல் 10 நாடுகள், உலகத்தில் இருக்கிற முதல் 10 நாடுகள். இது கடந்த வாரம் வெளியான ஒரு செய்தி. இந்த முதல் 10 நாடுகளிலே முதலாம் இடத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு நாடு இருக்கிறது. நான் நாட்டின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. முஸ்லீம்கள் மிக பெரும்பான்மையாக வாழும் நாடுகளில் ஒன்று அது. 3ஆம் இடத்திலும் உலகிலேயே முஸ்லீம்கள் மிக அதிகமாக வாழும் நாடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. மொத்தமான 10 நாடுகளிலே 7 நாடுகள் முஸ்லீம் பெரும்பான்மை நாடு. செக்ஸ் என்ற பதத்தை நெட்டிலே அதிகம் சர்ச் பண்ணியவர்கள் வாழும் நாடு. மதிப்புக்குரிய தவறுகளே, எமது ஒழுக்கம் எங்கே இருக்கிறது? எமது உம்மத்துடைய பண்பாடு எங்கே இருக்கிறது என்று சிந்து பாருங்கள். இந்த செய்திக்கு குறிப்புகள் எழுதியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம். அதாவது முஸ்லிம் நாடுகளை கருவறுக்கும் நோக்கோடு, கேவலப்படுத்தும் நோக்கோடு, அவமானப்படுத்தும் நோக்கோடு திட்டமிட்டு முதலாம் இடத்தில் ஒரு முஸ்லிம் நாட்டை கொண்டு வந்திருக்கலாம். பெரும்பான் நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று இவர்கள் திட்டமிட்டு சொல்லியிருக்கலாம் என்று கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 2ஆம் இடத்திலே இருக்கிற நாடு ஒரு முஸ்லிம் நாடு அல்ல. 1ஆம் இடத்திலே முஸ்லிம் நாடு இருக்கு, 2ஆம் இடத்திலே முஸ்லிம் நாடு அல்ல. 3ஆம் இடத்திலே ஒரு முஸ்லிம் நாடு இருக்கிறது, 4ஆம் இடத்தில் உள்ள நாடு முஸ்லிம் அல்லாத ஒரு நாடு. அதிலும் கவலையான செய்தி, உலகத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக தேடியவர்கள் வாழும் நகரங்கள் 10ல் 2ஆம் இடத்தில் ஒரு பெண்ணாம்பெரிய முஸ்லிம் நகரம் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற முஸ்லிம் நகரம் எமது தவா, எமது தர்பியா, எமது பயாம், எமது விளக்கங்கள் போட்டா போட்டி போட்டுக் கொண்டு மார்க்க பிரச்சாரம் நடக்கிறது. உம்மத் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இது எவ்வளவு மோசமான ஒரு இண்டிகேட்டர். எமது குழந்தைகள், எமது ஆண்கள், எமது பெண்கள், எமது இளைஞர்கள், எமது யுவதிகள், எமது சிறார்கள் எவ்வளவு சுதந்திரமாக நெட்டுக்கு போகிறார்கள். இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறேன். இந்த நெட்டை யூஸ் பண்ணுவதற்காக, இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவதற்காக செல்பவர்களுள் 60% பாலியல் நோக்கத்துக்காகத்தான் அதனை பார்வையிடுகிறார்கள். 40% தான் உருப்படியான தேவைக்காக போகிறார்கள். உருப்படியான தேவைக்கு செல்பவர்களும் செல்லும் வழியிலே இந்த காட்சிகளை கண்டுகளித்த வண்ணம் தான் செல்கிறார்கள்.
செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு குறைந்தது 28,000 பேர் இந்த இன்டர்நெட்டில் இருக்கின்ற இந்த போனோகிராபி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆபாச படங்களை பார்வையிடுகிறார்கள். ஒரு செகண்டுக்கு 28,000 பேர். உலகம் எந்த அளவு தூரம் பயங்கரமாக ஒழுக்கத்தை பொறுத்தவரையில் வீழ்ச்சி கண்டு வருகிறது என்பதற்கு தெளிவான நமது நாட்டிலே பாலியல் தொழில் ஈடுபடுகின்ற 40,000 பேர் இருக்கிறார்கள். விபசாரத்தில் ஈடுபடுகின்ற 40,000 பேர் இருப்பதாக அண்மை கால அறிக்கைகள் சொல்கிறார். கண்ணின சேர்க்கையில் ஈடுபடுகின்ற 35,000 பேர் இருப்பதாக அறிக்கைகள் சொல்கின்றன. மதுபானம் அருந்துகின்ற தனிநபர் மதுபானம் அருந்துகின்ற நாடுகளின் வரிசையிலே நமது நாடு முன்னணியிலே இருக்கிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் சைல்ட் அபியூஸிலும் நமது நாடு குறிப்பிடத்தக்க ஒரு நிலையில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் நெருக்கடியை பற்றி கவலைப்படுகிற நாங்கள், பொருளாதாரம் மந்த நிலையை அழுத்திக் கொள்கிற நாங்கள், சூழல் சுற்றாடல் பிரச்சனையை பற்றி கவலைப்படுகிற நாங்கள், சுகாதார பிரச்சனை பற்றி நோய்களை பற்றி கவலைப்படுகிற நாங்கள், நாளை இந்த உலகத்தில் ஒரு மனித சமூகம் வாழுமா என்று நாம் ஆதங்கப்படுகிற அளவுக்கு பயங்கரமான பண்பாட்டு வீழ்ச்சி ஒழுக்க வீழ்ச்சி கண்டுகொண்டிருக்கிறோம். சில போது நாங்கள் சிந்திக்கலாம், யாருக்கோ இந்த பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை எல்லோரையும் துரத்திக் கொண்டிருக்கிறது. ஷேகையும் துரத்துகிறது, ஷைத்தானையும் துரத்துகிறது. ஷைத்தானுடைய வீட்டில் மாத்திரமல்ல, ஷேகுடைய வீட்டிலும் ஷைத்தான்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மூசாவுடைய வீடுகளிலே சுராங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்டுகொள்ள தவறி விடுகிறோம். நமது பெண்களுடைய உடை கலாச்சாரத்தை பாருங்கள். பயங்கரமான இந்த ராகவியத்துக்கு பெண்களுடைய உடை கலாச்சாரம் முக்கியமான ஒரு காரணம். இந்த ஆடை குறைப்பு, அரைகுறை ஆடை, அரை நிர்வாணம், முக்கா நிர்வாணம், முழு நிர்வாணம், இது முழு மனித சமுதாயத்துடைய பிரச்சனை. நாளை மனித சமுதாயம் இழைக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற பிரச்சனை. போதை வந்து பாவனை, மதுபானம், விபசாரம், ஒழுக்க சீர்கேடு, ஒரு பக்கத்தில் பண்பாட்டு வீழ்ச்சி, வாய்மை இல்லை, தூய்மை இல்லை, நேர்மை இல்லை, நம்பிக்கை நாணயம் இல்லை, இன்னொரு பக்கம் ஒழுக்க வீழ்ச்சி. இந்த சமுதாயம் இழைக்குமா? மனித வரலாற்றிலே தோன்றிய சமுதாயங்களுடைய எழுச்சி வீழ்ச்சியை நாங்கள் தேடி பார்த்தால், அதற்கான நியாயங்களை ஆராய்ந்து பார்த்தால், எந்த சமுதாயத்துடைய அகலா பண்பாடு ஒழுக்கம் வீழ்ச்சி கண்டதோ அந்த சமுதாயம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்திருக்கிறது. அந்த சமுதாயம் தனது விலாசத்தை தொலைத்திருக்கிறது. உலக வரலாற்றிலே பெரிய பெரிய நாகரிகங்கள் இருந்தன, பெரிய நாகரிகங்கள், ஆனால் அந்த நாகரிகங்கள் முற்றுமுழுதாக அழிந்தன. தேடி பார்த்தால் எந்த சமுதாயத்திலே காவச் செயல்கள், சமூக விரோத செயல்கள், குற்ற செயல்கள், ஒழுக்க சீர்களில் பண்பாட்டு வீழ்ச்சி காணப்பட்டதோ அந்த சமுதாயம் இருந்த இடம் தெரியாமல் அறிந்திருக்கிறது. இன்னமல் உமமுல் அஹலாக்குமா பக்கையர் எந்த ஒரு சமுதாயமும் பண்பாட்டில் தான் நிலைத்திருக்கிறது. எந்த சமுதாயத்துடைய பண்பாடு சென்று விடுமோ அந்த சமுதாயமும் சென்றுவிடும், தொலைந்துவிடும். மதிப்புக்குரிய சகோர்களே, பெரியோர்களே, இந்த முக்கியமான பிரச்சனையை நாம் அலட்டிக் கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவை அவசியம் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக பண்பாட்டு பக்கமாக, ஒழுக்க பக்கமாக, பாடசாலை மட்டங்களாக இருக்கலாம், மதரசா மட்டங்களாக இருக்கலாம், நமது தவா அமைப்புகள் மட்டங்களாக இருக்கலாம், எல்லா மட்டங்களிலும் நமது சிறார்களை, நமது இளைஞர்களை, நமது யுவதிகளை
பண்பாடு உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நன்னடத்தை உள்ளவர்களாக உருவாக்குவதற்கான எல்லா வகையான நிகழ்ச்சி திட்டங்களும் வகுக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. இந்த வெகுசன தொடர்பு சாதனங்கள் மீடியா, ஒரு பக்கத்தில் அது ஒரு அருள், இன்னொரு பக்கம் அது ஒரு சாபம். மீடியா என்பது ஒரு அருள், அது ரேடியோவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், மேகசினாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், ஒரு அருள் தான். மறுபக்கம் மிகப்பெரிய ஒரு கேஸாக மாறி இருக்கிறது. இந்த இன்டர்நெட்டுக்கு போய் மோசமான ஆபாச படங்களை பார்ப்பவர்கள் யார் தெரியுமா? 8 வயதுக்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் அதிகம். அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு, 8 வயதுக்கும் 13 வயதுக்கும் பால் மறக்காத பிள்ளை, இவர்கள் தான் அதிகமா பாக்குறாங்க. நாங்க நினைக்கிறோம் இந்த வளர்ந்த பிள்ளைகள் தான் அதிகமா பாக்குறாங்க. 8 வயதுக்கும் 13 வயது எவ்வளவு சுதந்திரமா கொடுத்து வச்சிருக்கிறோம், நெட்டையும் கொடுத்து, கனெக்ஷனையும் கொடுத்து, ஏடிஎஸ்எல் லைனை கொடுத்து, அல்லது என்ன டொங்குலா டொங்குலை கொடுத்து வச்சிருக்கிறோம். பிராக்டிக்கலி நமது குழந்தைகள் இவற்றை எல்லாம் பார்த்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே அவர்களுடைய ஒழுக்கம், அவருடைய பண்பாடு சீரழிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமை. இதற்கு முன்னால் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதுதான் இன்றைய முக்கியமான பிரச்சனை. பேஸ்புக், ட்விட்டர், நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே இருக்கிற அவ்வளவு இளைஞர்களுக்கும் பேஸ்புக்கிலே அவர்களுக்கு ஒரு என்ன, அது பேஸ்புக்கிலே அவர்கள் இணைந்திருப்பார்கள் அல்ல, ட்விட்டரில் இணைந்திருப்பார்கள். இந்த பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்களுக்கு இது பற்றி ஏதாவது தெரியுமா? தெரிந்தாலும் அலட்டிக் கொள்கிறார்களா? நமது யுவதிகள், நமது பெண் பிள்ளைகள் எக்கம் கூச்சம் இல்லாமல் தங்களுடைய புகைப்படத்தை அரைகுறை ஆடையோடு இந்த பேஸ்புக்கில் போட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இவர்களோடு உரையாடுகிறார்கள், தினமும் பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா யூத சண்டாளர்களால் இடிக்கப்படும் நிலை ஒருபுறம் என்றால், நமது இளைஞர்கள் எதிர்காலத்தில் இஸ்லாத்தை விட்டே தூரமாகிற அச்சுறுத்தல் மறுபுறம். ஆனால் அது பற்றி பலருக்கும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு தொப்பியை போட்டுக்கொண்டு பள்ளியில் வந்து குந்தி விடுவார்கள், பயானுக்கும் வந்து குந்தி விடுவார்கள். எங்களோட புள்ள சாலையான புள்ள, நான் அவரோட கையில இருக்கிற செல்போனை செக் பண்ணி பார்க்கணும், அவரோட பேஸ்புக்கை செக் பண்ணி பார்க்கணும், அவரோட இமெயிலை செக் பண்ணி பார்க்கணும், அவரோட ட்விட்டரை செக் பண்ணி பார்க்கணும், அவரோட கையில் இருக்கிற பென் டிரைவை செக் பண்ணி பார்க்கணும், அவர் எங்க போய் கொண்டிருக்கான்னு வேணும். மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் கவலையான விஷயம் என்னவென்றால், பாருங்கள் நான் சொன்ன அந்த ஆரம்ப தகவல், இந்த மோசமான ஆபாச படங்களை பார்க்கின்றவர்களுடைய வரிசையிலே முன்னணியிலே முஸ்லிம் நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிக்கை சொல்கிறது. அது உண்மையிலே ஒரு பிழையான தகவலாக இருந்தால் நாம் சந்தோஷப்படலாம், அது ஒரு சரியா இருந்தால் சந்தோஷப்படலாம். ஆனால் அவசரப்பட்டு அந்த தகவல் பிழையானது என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கன்றாவியை நமது நாட்டிலேயே நமது இளைஞர்கள் இவர் மத்தியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பயங்கரமான ஒரு நிலை. இப்போது ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கிற பத்திரிகை வந்த ஒரு செய்தியை பார்த்திருக்கீர்கள். ஒரு பெண் மதுபானம் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போயிருக்கிறார். ஆனால் இலங்கை நாட்டு சட்டப்படி நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு மதுபானம் விற்க முடியாது. ஒரு கஸ்டமர் ஆவார பெண்ணுக்கு மதுபானம் விற்க முடியாது என்ற வகையிலோ இல்லாமலோ எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அங்கே சொல்லிவிட்டாங்க உனக்கு தர முடியாது. ஒரு முஸ்லிம் பேர்தாங்கி பெண் துணிச்சலாக பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறார், இலங்கை போற போக்க பார்த்தா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆப் ஸ்ரீலங்காவாக இது மாறிவிடுமோ, இலங்கை செல்லும் போக்கை பார்த்தால் இலங்கை ஒரு இஸ்லாமிய ஸ்ரீலங்கா இஸ்லாமிய குடியரசாக மாறிவிடுமோ என்று நாம் பயப்படுகிறோம்.
மதுபானம் வாங்க வந்தா கொடுக்க வேண்டியதானே, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என்று துணிச்சலாக ஆங்கில பத்திரிகையில் இஸ்லாமிய பெயரில் முஸ்லிம் பெண்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் சொல்கிறது, தற்போதைய அரசாங்கத்துடைய ஜனாதிபதியுடைய சிந்தனையின் படி மத்தத்தை தீட்ட, மத்தத்தை தீட்ட, மதுபானத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப இஸ்லாமிக் ரிபப்ளிக்காகவா அவர்கள் பார்க்கிறார்கள்? மதுபானம் மறந்தக்கூடாது இஸ்லாமிய கண்ணோடத்தில் மாத்திரமா? போதை வச்சு பாவிக்க கூடாது இஸ்லாமிய கண்ணோடத்தில் மாத்திரமா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒழுக்கத்தை பண்பாட்டை விரும்புகிற எல்லா மனிதர்களும் எல்லா சமயங்களும் போதிக்கின்றனதானே, இஸ்லாம் அதனை அதிகமாக உறுத்துகிறது. எப்படிப்பட்ட நிலை உருவாக்கிட்டு பாருங்க. இது கடந்த மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன், பத்திரிகைகளை நீங்கள் பார்த்திருக்கீர்கள். நமது சமுதாயம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? இவற்றை எல்லாம் அழட்டிக்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? நாம் இவற்றை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறவர்கள் பகிரங்கமாக செயல்படுகிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், அசிங்கமாக அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கு, இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு, இந்த ஒழுக்க சீர்கேட்டுக்கு என்ன காரணம்? பாடசாலையில் படிக்காதது காரணமா? பல்கலைக்கழகம் செல்லாதது காரணமா? பட்டங்கள் வாங்காதது காரணமா? படிக்காத பாமர்கள் தான் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வழி செய்யலாம். பாடசாலை சென்றவர்கள், ஓ லெவல் படித்தவர்கள், அட்வான்ஸ் லெவல் எழுதியவர்கள், பல்கலைக்கழகம் சென்றவர்கள், பட்ட படிப்பை நிறைவு செய்தவர்கள், பட்ட பின் படிப்பையும் மேற்கொள்பவர்களும் கேவலமாகத்தான் கூறுகிறார்கள். ஏனென்றால் படிப்பும் இன்று துறைத்தவசமாக உலகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹைலி செக்குலரைஸ்ட், வெஸ்டர்னைஸ்ட், அதுவும் மேற்கத்திய மயப்படுத்தப்பட்டு உலகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. படிப்பை நான் கொச்சப்படுத்தவில்லை, படிப்பின் முக்கியத்துவத்தை, கல்வியின் முக்கியத்துவத்தை அதிகமாக வலித்து வருகிறார்கள். ஆனால் கல்வி நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும், ஒழுக்கமுள்ள மனிதனை உருவாக்க வேண்டும், பண்பாடு உள்ள மனிதனை உருவாக்க வேண்டும், அகலாக் உள்ள மனிதனை உருவாக்க வேண்டும். கல்வியினால் அறிவியல் மாற்றம், திறனில் மாற்றம், மனப்பாங்கில் மாற்றம், செயற்பாட்டில் மாற்றம் வர வேண்டும் என்று கல்வியுடைய குறிக்கோள்கள் சொல்கின்றன. ஆனால் இன்று கல்வி கூடாக அவை எந்த அளவு தூரம் அடையப்படுகின்றன என்பது பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. அடிப்படையான பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, இந்த வீழ்ச்சிக்கான, இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கான, இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கான, இந்த ஒழுக்க சீர்கேட்டுக்கான பிரதானமான பிரச்சனை ஆன்மீக வீழ்ச்சி, இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்டி, ஆன்மீக வீழ்ச்சி. ஈமான் இருக்கிற கூடாது, தீனில் இருக்கிற கூடாது. ஈமான் இல்லாத இடத்தில் அகலாக்கை எதிர்பார்க்க முடியாது, தீன் இல்லாத இடத்தில் பண்பாட்டை ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. எந்த மோரல் எஜுகேஷனும், எவ்வளவு பெரிய மோரல் எஜுகேஷன் கொடுத்தாலும், குழந்தைகளை வைத்து வித்தியாசமான ட்ரெய்னிங் கொடுத்தாலும், இறை நம்பிக்கை இல்லாத இடத்தில், ஆன்மீக உணர்வு இல்லாத இடத்தில் ஒரு நாளும் ஒழுக்கத்தை பண்பாட்டை எதிர்பார்க்க முடியாது. இன்றைய உலகத்தின் பிரதான பிரச்சனை அதுதான். அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகம் இல்லை, பொருளாதார துறையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் இல்லை, எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இறை அச்சம், இறை நம்பிக்கை இல்லை. எனவேதான் அனைவரும் பண்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எனவேதான் ஒழுக்க சீர்கட்டை பார்க்கும். எனவே இந்த உலகத்துக்கு தேவை ஒரு ஆன்மீக எழுச்சி, ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி, ஒரு ஈமானிய எழுச்சி. அதற்கான மருந்து எம்பிடம்தான் இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக காலுக்கு கீழே புதையலை வைத்துக் கொண்டு நாங்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு யாகம் கட்டிக்கிறோம். காலுக்கு கீழே புதையல் இருக்கிறது. நாமும் நேர்வழி பெற்று முழு சமுதாயத்துக்கும் முழு உலகத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்ட நமது கையிலே இருக்கிறது.
அதனுடைய பெருமதியை முக்கியத்துவத்தை உணராதவர்களாக நாம் இருக்கிறோம். எமது சிறார்களுக்கு, இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு நானும் நீங்களும் கொடுக்க வேண்டியது இந்த ஈமானை. எமது பாடசாலைகள் மூலமாக, மதரசாக்கள் மூலமாக, பள்ளிவாசல்கள் மூலமாக, இயக்கங்கள் மூலமாக, சங்கங்கள் மூலமாக, ஜமாத்துகள் மூலமாக, அனைத்து இந்த ஊடகங்களுக்கு கூடவும் நமது இளம் தலைமுறையினருக்கு, அடுத்த எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் ஈமானை, இறையச்சத்தை கொடுக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. அதை கொடுத்து விட்டால் அதுதான் இந்த ஜாஹிலியத்தில் தாக்கு பிடிப்பதற்கான தடுப்பூசி. வேற எந்த தடுப்பூசியும் சரி வராது, எந்த அட்வைஸும் சரி வராது, எந்த கவுன்சிலிங்கும் சரி வராது. நிறைய பேர் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள், அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ் என்றே திருத்தி எடுத்து ஒரு கோர்ஸும் சரி வராது. இருக்கவே இருக்குது இந்த ஈமானிய பயிற்சி மாத்திரம் தான். ஈமான கொடுத்து விட்டால் மாஷா அல்லாஹ், நியூயோர்க் நகரத்தின் நடுமத்தியிலும் 100 வீர ஜாகிரியத்திலும் அவன் தாக்கு பிடிப்பான். அது தடுப்பூசி, அதுதான் வெக்சினேஷன். இதை கொடுக்காம நாங்க எதை கொடுத்தும் சரி வராது. நமது குழந்தைகள் ஓலவெல் படிக்க வேண்டும், மிக சிறந்த பெரு பேர் எடுக்க வேண்டும். அட்வான்ஸ் படிக்க வேண்டும், மிக சிறந்த பெரு பேர் எடுக்க வேண்டும். பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், அங்கு பட்டதாரியாக வேண்டும், பட்டப்பின் பரீட்சை அவர்கள் எழுத வேண்டும். மருத்துவர்களாக வர வேண்டும், பொறியியலாளர்களாக வர வேண்டும், வழக்கறிஞர்களாக வர வேண்டும், அனைத்து துறை சார்ந்த அறிஞர்களாகவும் துறை சார்ந்த நிபுணர்களாகவும் வர வேண்டும். ஆனால் படைத்த ரப்புடைய பெயரால் ஈமானை அடிப்படையாக கொண்டு, தீனை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய அறிவு தேடல், வாசிப்பு, படிப்பு அமைய வேண்டும். அதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஈமான் இல்லாத நிலையில், இறை நம்பிக்கை இல்லாத நிலையில், தக்குவா இல்லாத நிலையில், தீன் இல்லாத நிலையில் நாம் இந்த சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்காக மேற்கொள்கிற எந்த முயற்சியும் பலனளிக்காது. தீன் இல்லாத நிலையில், ஈமான் இல்லாத நிலையில் எமது படிப்பு உயர்ந்தால் என்ன, உயராவிட்டால் என்ன? ஈமானும் தீனும் இல்லாத நிலையில் எமது பொருளாதாரம் சீரடைந்தால் என்ன, சீரடையாமல் போனால் என்ன? எந்த ஒரு துறை மேம்பாடு அடைந்தாலும் புண்ணியம் இல்லை, நமது ஆன்மீக நிலை மேம்பாடு அடையாத போது, ஈமானுடைய நிலை உயராத போது, தீனுடைய நிலை உயராத போது, அந்த நிலை உயர்கிற அதே வேளையில் ஏனைய துறைகளில் நாம் முன்னேற்றம் கண்டால் மாஷா அல்லாஹ், அது தேவையானது, கண்டிப்பாக நாம் வலியுறுத்துவோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று என்ன நடக்கிறது என்றால், உலக விஷயத்துக்கான மேம்பாடு தனியாகவும், தீனுடைய விஷயத்துக்கான மேம்பாடு தனியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த துறையில் இருக்கிற எங்களுக்கு அந்த துறையில் கவலை இல்லை, அந்த துறையில் இருக்கிற அவர்களுக்கு இந்த துறையில் கவலை இல்லை. எனவே அந்த துறையில் செல்பவர்கள் சைத்தான் செல்லும் பாதையில் செல்ல, இந்த துறையில் செல்பவர்கள் உமருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எமக்கு தேவை எல்லாம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும், எல்லாம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும், எல்லாம் தீன்மயப்படுத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலை போலவே பாடசாலையில் இருக்க வேண்டும், மதரசாவை போலவே ஸ்கூலில் இருக்க வேண்டும். ஸ்கூலுக்கு ஒரு கல்ச்சர், மதரசாவுக்கு இன்னொரு கல்ச்சர். ஸ்கூல்ல மார்க்கம் இல்ல, மதரசால மார்க்கம், பள்ளியில மார்க்கம் இருக்கு, யூனிவர்சிட்டியில மார்க்கம் இல்ல. இப்படியான ஒரு மனிதர் மார்க்கம் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனா மார்க்கம் இல்ல, ரோட்ல மார்க்கம் இல்ல, என்ன நடக்கும்? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக என்னுடைய மகன், உங்களுடைய மகன், எனது மகள், உங்களுடைய மகள், அண்டை அயலவர்கள், அங்கிருக்கிற நமது சிறார்கள், நமது பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இளைஞர்கள், யுவதிகள், இந்த நாட்டில் இருக்கிற அனைவரும், அனைத்து இளைஞர்களும் யுவதிகளும் காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய ஒழுக்கம், அவருடைய பண்பாடு, அவருடைய நன்னடத்தை வளர்க்கப்பட வேண்டும். கற்புள்ள, ஒழுக்கமுள்ள, பண்பாடுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற அந்த பண்பாட்டு புரட்சிக்கு வழி ஈமானை கொடுத்தது. ஈமான் இல்லாமல் சாத்தியப்பட மாட்டார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை செமினார்ஸ் நடத்தினாலும், ஒர்க் ஷாப் நடத்தினாலும், ஒரு நாளும் நாம் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வராது. இந்த ஈமான கொடுக்காத வரை. எனவேதான் நமது மார்க்கம்
ஈமானுடைய பெயரால் தான் அகலாக்கை வலியுறுத்துகிறது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாத போது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மனிதனிடம் தான் நாகரீகமான பேச்சை எதிர்பார்க்கலாம், பண்பாடான பேச்சை எதிர்பார்க்கலாம். ஈமான கொடுக்காத நிலையில, அல்லாஹ்வை பற்றிய மறுமை பற்றிய அந்த நம்பிக்கையை கொடுக்காத நிலையில ஒருவன் நாகரீகமாக பேசுவான், பண்பாடாக பேசுவான், தூசணம் பேச மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான் என்று எதிர்பார்க்க முடியாது. ஈமானுடைய பெயரால் தான் ஒவ்வொரு அகலாக்கை பற்றியும் பார்க்க பேசுகிறது. அல் ஈமான் வல் ஹயாஉ குரானா ஃபைதா ருபியா அஹதுஹுமா ருபியல் ஆகர். ஈமானும் வெக்கமும் ஒன்றோடொன்று இணைந்தவை, பின்னி பிணைந்தவை. ஒன்றில்லாத இடத்தில் அடுத்தது இருக்காது. ஈமான் இல்லாத இடத்துல வெக்கத்தை எதிர்பார்க்கலாம், வெக்கம் இல்லாத இடத்துல ஈமான எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வெக்கம் கட்ட காட்சிகளை பார்க்கிறோம். தாயும் தந்தையும் பிள்ளைகளும் இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாமல் ஒரு அசிங்கமான சினிமா படத்தை, ஒரு ஹாலிவுட் படத்தை, ஒரு பாலிவுட் படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசிங்கமான டெலி டிராமாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கள்ளக்காதல் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். படுக்கை அறையில ஆடை மாற்றும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரைகுறை ஆடையோடு பெண்ணை ஒரு குடும்பம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. உமாவும் படித்தவர், பாப்பாவும் படித்தவர், பிள்ளைகளும் படித்தவர்கள். அவர் தமிழ் மீடியம், இவர் இங்கிலீஷ் மீடியம், இவர் சிங்கிள் மீடியம். அவர் இதுல டிகிரி, இவர் இதுல டிகிரி, அவர் அதுல டிகிரி. ஆனா ஒழுக்கம் எந்த டிகிரியில இருக்கிறது என்றால், சாதாரண பாமர மக்கள் கூட வெக்கப்படுவாங்க. பாப்பா இந்த காட்சியை பிள்ளை வச்சுட்டு எப்படி பார்க்கிற, உமாவை பாய்ப்புல எப்படி பார்க்கற, இந்த வெக்கம் கூச்சம் எல்லாம் போயிட்டு என்ன காரணம், என்ன காரணம்? எஜுகேஷன்ல இருக்கிற கோளாறா இல்ல? எதில் உள்ள கோளாறு? ஈமான் இருக்கிற கோளாறு. ஈமான் இல்லாத இடத்தில் வெட்கம் இருக்காது, வெட்கத்தை எதிர்பார்க்கலாம். எனவே ஏந்த புள்ள வெட்க உணர்வு உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும்? இறை நம்பிக்கையை கொடுக்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் மறுமையில என்னுடைய செயலுக்கு நான் ஜவாப் சொல்ல வேண்டும். மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த வெக்கம் கெட்ட செயலில் ஈடுபடக்கூடாது, இந்த அசிங்கமான காட்சியை பார்க்க கூடாது, இந்த ஆபாசத்தை கேட்க கூடாது, இந்த விரசத்தை நான் பார்க்க கூடாது என்ற உணர்வு அப்போதான். ஈமான் இல்லாத இடத்துல எந்த ஒரு பண்பாட்டையும் எதிர்பார்க்கிறார். அது அந்த பண்பாடு இருந்தாலும் அது போலியாகத்தான் இருக்கும், அது உண்மையாக இருக்காது, யதார்த்தமா இருக்காது. இது மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது ஆழமான இறை நம்பிக்கை, ஆழமான இறையச்சம், ஆழமான யக்கீன். இந்த அளவுக்கு இந்த அம்சங்களை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை, நான் சொன்ன அந்த வெக்சினேஷனை, தடுப்பூசியை பெற்ற தலைமுறையா இருக்கு. எந்த ஒரு ஜாகிரிய சூழலையும் அதை தாக்கு பிடிக்கும். இந்த நிலையை நாம் உருவாக்கணும். எங்கட குழந்தைக்கு மேத்தமேட்டிக்ஸ் வர வேணும், கண்டிப்பா அதற்கு டியூஷன் கொடுக்கிறோம். எங்களை சயின்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், டியூஷன் கொடுக்கிறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், டியூஷன் கொடுக்கிறோம், கட்டாயம் கொடுக்கணும். ஆனா இந்த புள்ள ஒழுக்கத்துல, பண்பாட்டுல மிக சிறந்த நிலையில இருக்கணும். இந்த புள்ள டிவி பார்க்கப்படாது, பார்த்தா நல்லது மட்டும் தான் பார்க்கணும். இந்த புள்ள ரேடியோ கேட்க கூடாது, கேட்டா நல்லது மட்டும் தான் கேட்கணும். மோசமான சஞ்சிகளை பார்க்க கூடாது, பார்த்தா நல்லது மட்டும் தான் பார்க்கணும். இந்த இன்டர்நெட்டுக்கு போக கூடாது, போனா தேவையான விஷயங்களை மட்டும் தான் பார்க்கணும். இந்த நிலைய உத்தரவாதப்படுத்துறதுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு தருவிய தேவை. அதுக்கு எத்தனை கிளாஸுக்கு அனுப்புறோம், எத்தனை வகுப்புகளுக்கு அனுப்புறோம், அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்? நான் சொல்கிறேன், டாப் பிரையாரிட்டி, டாப் பிரையாரிட்டி, அதி கூடிய முக்கியத்துவம், முன்னுரிமை பெற வேண்டிய விஷயம் இந்த பிள்ளைட பர்சனாலிட்டி, அவனுடைய இமான், அவனுடைய அகலாக், அவனுடைய பண்பாடு, அவனுடைய ஒழுக்கம். அதை வளர்த்துட்டு அதோட சேர்த்து இந்த பிள்ளைக்கு இந்த ஜெனரல் எஜுகேஷன் கொடுப்போம், மேத்தமெட்டிக்ஸ் கொடுப்போம், சயின்ஸ் கொடுப்போம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுப்போம், ஐடி கொடுப்போம், கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுப்போம், எல்லா நாலேஜையும் கொடுப்போம். ஆனா அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுகிற அம்சமாக, முன்னுரிமை பெறுகிற அம்சமாக, முதலாவது இடத்தை பெற அம்சமாக இது இருக்கும். இப்போது பரவலாக கல்வியிட முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தப்படுகிறது.
நான் ஏற்கனவே சொன்னது போல எஜுகேஷன் முக்கியத்துவம் பத்தி அதிகமாக பேசக்கூடியவர்களை நானும் வருவேன். இன்ஷால்லா வெகு விரைவில் பாத்திமா ஸ்கூலுக்கு வந்து கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று உத்தேசித்திருக்கும் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு. ஆனால் நான் சொன்ன இந்த நிபந்தனை எப்போது வலியுறுத்தப்படுது, படிங்க, ஓதுங்க, வாசிங்க, தேடுங்க, ஆராயுங்க, எல்லா துறையிலையும் வாங்க, ஆனா ஈமான் அடிப்படையாக கொண்டிருக்கும், தீன் அடிப்படையாக கொண்டிருக்கும். இது அல்லாஹ் நிபந்தனை. முதலாவது வசனம் சொல்லுது சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படிப்பட்ட நாலேஜ் அவருக்கு கொடுத்திருந்தார் என்றால், பறவைகள் பேசுறது அவர்களுக்கு விளங்கு, பறவைகளிட பாஸ்டர் ஜிட்கிட்ட பாஸ்டர் விளங்கு, காற்று அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு இருந்தது, நெருப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு இருந்தது, ஜிங்கல் அவர்களுடைய கட்டுப்பாடு இருந்தார். அந்த அளவுக்கு நாலேஜபலான மிகப்பெரிய அறிவாளியாக மேலையாக ஆற்றலும் திறமையும் கொண்ட மனிதராக இருந்தார் நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம். மனிதர்கள் எல்லோரும் அவர்களுடைய இந்த அறிவை ஆற்றலை பார்த்து வியந்தார்கள், புகழ்ந்தார்கள், மெய் மறந்தார்கள். மக்கள் அவர்களை பாராட்டிய போது, புகழ்ந்த போது, அறிஞரையே, மேதையே, பெரும் திறமைசாலியே, அற்புதமான மாமனிதரே என்று சொன்ன போது அந்த சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னார் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்டவனாக நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக எனது ரப்பு எனக்கு தந்த மாபெரும் அருள் இது. என்னிடம் இருக்கிற இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த திறமை, இந்த நாலேஜ், இந்த எஜுகேஷன், இந்த ஸ்கில், இந்த காம்பிடென்சி அனைத்தும் எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருள். அவன் என்ன சோதிப்பதற்காக தந்திருக்கிறான். நான் நன்றியுள்ள மனிதனாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கொன்றவனாக நடந்து கொள்கிறேனா என்பதை பரிசித்து பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். அவர்களே, எமது குழந்தைகள் மருத்துவர்களாக வர வேண்டும், எஜுகேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட், அதாவது மெடிசின்ல ஸ்பெஷலிஸ்ட்களாக வர வேண்டும், கன்சல்டன்ட்களுக்கு வர வேண்டும், ஐடி ஸ்பெஷலிஸ்டாக வர வேண்டும், அனைத்து துறையிலும் வர வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த நிலையிலும் நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமானை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். யாராவது அவர்களை பாராட்டுகிற போது, புகழ்கிற போது, மாஷா அல்லாஹ் நீங்க இப்ப ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் எவ்வளவு எடுக்கிறீங்க, 550 ரூபாவா, 1500 எடுங்க ஸ்ரீதேவி, இப்ப 2000 ரூபா வரைக்கும் எடுக்கிறான், எடுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உமா அப்பா உங்களை படிப்பிச்ச, யார் உங்களை பார்த்த கேட்ட, நல்லா எடுங்க என்று சொல்ற நேரம் அவர் சொல்லணும். ஆதா மின் பத்தி ரப்பி எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரிய அருள். இது எனது ஆற்றல் அல்ல, எனது திறமை அல்ல, என்னுடைய சாதனை அல்ல, எனது ரப்பு எனக்கு தந்த மாபெரிய அருள். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக எனக்கு தந்திருக்கான்னு சொல்ல வேண்டும். நல்ல வியாபாரிகள் வர வேண்டும், நல்ல தொழில் அதிபர்கள் வர வேண்டும், கம்பெனி ஓனர்ஸ் வர வேண்டும். ஆனால் காசை சம்பாதித்து, பணத்தை சம்பாதித்து வைத்து அட்டகாசத்தில் ஈடுபடுபவர்களாக இருக்கப்படாது. ஒரு ஒரே ஒரு மகளுடைய கல்யாணத்துக்காக பல மில்லியன் ரூபாய்களை, சில போது பல கோடி ரூபாய்களை வீண் விரயம் செய்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகுவதாக இருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்திலே, ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தால் அந்த ஊருடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தால் அந்த ஊருடைய பாதுகாப்பு இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை, இந்த சமுதாயத்தை எந்த இன்சூரன்ஸால காப்பாற்றல, எந்த இன்சூரன்ஸால காப்பாற்றல, அந்த சமுதாயத்துடைய வியாபாரத்தை, தொழில, ஃபேக்டரிய, கம்பெனிய எந்த இன்சூரன்ஸால காப்பாற்றல. மதிப்புக்குரிய தவறுகளே, பெரியோர்களே, நமது நாட்டிலே வாழ்கிற முஸ்லிம்களிலே 60% 60% வறுமை கோட்டின் கீழ் இருக்கும். 60% 40% பெரும்பான்மையினர் நடுத்தர வர்க்கத்தினர், சிறு தொகையினர் தான் பணத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த எச்சரிக்கையின் படி நமது சமுதாயம் பாதுகாப்பான நிலையில் இல்லை. ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தால் அந்த ஊருடைய பாதுகாப்பு அல்லாஹ் நீங்கிக் கொள்றான். யாராவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், உங்களோட பாதுகாப்புக்கு யாரையாவது அழைச்சிக்கோங்க, நான் பாதுகாக்க மாட்டேன்.
60% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள். 40% ஒரு சிறு தொகையினர் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தை, காசை, பணத்தை துஷ்பிரயோகம் செய்தால், வீண்விரயம் செய்தால் எப்படிப்பட்ட தண்டனை முழு சமுதாயத்துக்கு பரிமளிச்சிருப்பார். எனவே தொழிலதிபர் வர வேண்டும், பெரிய பணக்கார் வர வேண்டும், அவர் சொல்ல வேண்டும், அல்லாஹ் ஒரு காலத்தில் என்னை வறுமையால் சோதித்தான், இப்போது அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து என்னை சோதிக்கிறான், இந்த சோதனையிலே நான் வெற்றி பெற வேண்டும். நான் இங்கு வருவதற்கு கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஒருவரை சந்தித்து விட்டு வந்தேன். அவரை நோய் விசாரிப்பதற்காக சென்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்துடைய நலனுக்காக, மேம்பாட்டுக்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை, வசதியை, செல்வத்தை முடியுமானவரை உச்ச நிலையில் கொடுக்கின்ற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். மிக அடக்கமாக அவருடைய ஒரு கருத்து தான், அல்லாஹ் ஒரு காலத்தில் என்னை பசியால், பட்டினியால் சோதித்தார். பசியினால் என்னுடைய ஒரு தங்கை, என்னுடைய ஒரு தங்கச்சி வஃபாத்தானார். எனது தாய், எனது தந்தை இறந்ததை தொடர்ந்து வீடு வீடாக சென்று வீடுகளிலே கூலி வேலை செய்து என்னை வளர்த்தார். என்னுடைய சகோதரி மற்றொரு வீட்டிலே வேலைக்காரியாக இருந்தார். அன்று அல்லாஹ் வறுமையினால் என்னை சோதித்தான், இப்போது அல்லாஹ் எனக்கு காசை, பணத்தை, செல்வத்தை தந்து சோதிக்கிறான். அந்த சோதனையை நான் புரிந்து கொண்டேன். இந்த சோதனை, இது ஒரு சோதனை என்பது எனக்கு புரியாமல் இருந்தது, இப்போது நான் புரிந்திருக்கிறேன். எனவே இந்த சோதனையை நான் வெற்றி பெற வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளினாலே இந்த உம்மத்துடைய மேம்பாட்டுக்காக ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் உருவாக வேண்டும். ஜெர்மனி ப்ரொஃபஷனுக்காக வாழ்பவர்கள் அல்ல, மிஷனுக்காக, நோபல் மிஷனுக்காக வாழுகின்றவர்களைத்தான் தீன் உருவாக்கும், ஈமான் உருவாக்கும். அடுத்தவருடைய பக்கத்தில் உள்ளதை என்னுடைய பக்கத்துக்கு எப்படி கொண்டு வாருது, இதுக்கு பேர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். நமது ஈமான், நமது தீன் என்ன சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? என்னுடைய பக்கத்தில் உள்ளதை அவருடைய மனசு நோவாம, அவருடைய மானத்தில கை வைக்காம, மரியாதையை கை வைக்காம அவருடைய பொக்கெட்ல கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது? இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற விஷயம். ஏன் இந்த பொக்கெட்ல உள்ள இந்த 100 ரூபாவை இவருடைய பக்கத்துக்கு எப்படி கவனமாக கொண்டு போய் சேர்க்கிறது? ஆனா இன்றைக்கு உலகத்துல படிப்பு என்ற பேர்ல என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது? அடுத்தவருடைய பொக்கெட்ல உள்ளத எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கூடாக, மார்க்கெட்டிங் கூடாக, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கூட அழகான வார்த்தைகள் எப்படி ஏந்த பொக்கெட்டு கொண்டு வந்து சேர்க்கிறது? கொஞ்சம் அசிங்கமாக சொன்னாலும் இதுதான் யதார்த்தம். இதுவல்ல இஸ்லாத்துடைய பார்வை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எமது இளைஞர்கள், யுவதிகள் எல்லா துறைகளிலும் மின்னும் தாரகைகளாக, ஷைன் பண்ணக்கூடியவர்களாக வர வேண்டும். ஆனால் அடிப்படையாக இருக்க வேண்டியது ஈமான், தக்குவா, அமல், இபாதத். இவை இருந்தால் அதுதான் டெஸ்டினேஷன். இங்கிருந்தால் அவர்கள் ஒரு நாளும் வீணாக மாட்டார்கள், பால் போக மாட்டார்கள். எனது கேள்வி, என்னிடம் நான் கேட்கிறேன், உங்கள் அனைவரிடம் கேட்கிறேன், எமது அன்றாட வாழ்க்கை, எமது குழந்தை வளர்க்கை, எமது பிள்ளைகளை வழிபடுத்துவதில் தீனுக்கு நாம் கொடுத்திருக்கிற இடம் என்ன? தீனுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் இல்லாமல், ஈமானுக்கு இடம் இருக்கு, அமலுக்கு இடம் இருக்கு, இபாதத்துக்கு இடம் இருக்கு இல்லாமல் இல்ல. ஆனா கொடுத்திருக்கிற இடம் என்ன? பிளே ப்ரையாரிட்டி இல்ல. காலையில பாடசாலைக்கு அனுப்புகிற போது இருக்கிற அந்த வேகம் மதரசாக்கு அனுப்புற நேரம் இருக்கிறா? ஒரு ஒரு கோர்ஸ், ஒரு கிளாஸுக்கு அனுப்புற நேரம் இருக்கிற வேகம் ஒரு மஜ்லிஸுக்கு அனுப்புற நேரம் இருக்கிறா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ், இங்க ஒரு பயான். மகன் சொல்லும், மகன் பயான் ஒண்டிக்கு ஃப்ரீயா இருந்தா போ, இந்த கொண்டும் இல்லடா, இல்ல வாப்பா இன்னைக்கு ஃப்ரீ இல்ல, கிளாஸ் போ, கிளாஸ் போயிட்டு வாப்பா குத்துட்டு வரா, கிளாஸ்ல போகணும், கட்டாயம் போகணும். ஆனால் முதல் உரிமை, முன் உரிமை, முதலிடம் தீனுக்கு கொடுக்கப்படும். இல்ல, வரும்போது என்னுடைய மகனுக்கு நான் சொன்னேன், நான் வேறுல இருந்து வாரேன் மகன், இன்றைக்கு இப்படி கொழும்புல ஒரு நிகழ்ச்சி நடக்குது போவே இல்ல, இன்றைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்டான நாள், இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு ரெஸ்டான நாள். அடுத்த வார்த்தை நான் சொல்றதுக்கு முன்னால ரூம்ல நுழைஞ்சிட்டாரு. இது எதார்த்தம்.
என்று ஏதோ மார்க்க விஷயங்கள் அவருக்குள்ள பிரச்சனை. இந்த நேரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்க எவ்வளவு தூரம் கொழும்புக்கு மரவா போகணுமான்னு யோசித்தா அவர் மறைஞ்சிருப்பார் நினைக்கிறேன். சரி, கேட்கிற போராளா கன்றாக எப்படியாக இருந்தாலும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு 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 பாரடைம் ஷிஃப்ட் வர வேண்டும் என்ற வாழ்க்கை. அது எப்படி வர வேண்டும் என்றால், நாம் எமது வாழ்க்கை, எமது குழந்தைகள் வாழ்க்கையில், எமது குடும்ப வாழ்க்கையில் முதலிடம் முன்னுரிமை ஈமானுக்கு கொடுப்போம், தீனுக்கு கொடுப்போம். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயம். இந்த நிலை வரும் என்றால், இந்த ரேங்கிங் நாங்கள் மாற்றினால் மாத்திரம் போதும், வேற ஒன்றும் உட தேவையில்ல, எல்லாம் செஞ்சு கொண்டு போவோம். ஆனா இந்த ரேங்கிங் குழப்பம், எங்க குழந்தைகளோட ரேங்கிங் குழப்பம், அவங்களோட இதுல நிரல்படுத்தல குழப்பம் இருக்கு. இந்த நிரல்படுத்தல மாற்ற வேண்டியது, தப்புக்கு கொண்டு வர வேண்டும் ஈமான், அஹ்லா, தீன். அதுக்கு பிறகு அடுத்த விஷயம், சரி கேட்பாங்க, மகள் படிக்க போறா, ஒரு அந்நிய ஸ்கூல் தான் கிடைச்சிருக்குது, அட்வான்ஸ் படிக்கிறான், மாஷா அல்லாஹ், சந்தோஷம். ஆனா அங்க ஹிஜாப் போடுறதுக்கு அனுமதி இல்லை, மார்க்கத்தில் இடமே காசே. அந்த ஸ்கூல்ல ஹிஜாப் போடுறதுக்கு அனுமதி இல்லை, மார்க்கத்தில் இடமிருக்கா. இதை நீங்க என்னட்ட கேட்டா தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல, சில நேரம் இந்த நிர்பந்தமான நிலைமைகள்ல அப்படி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டி, அதாவது தப்பித்தவரை மறுமையில மாட்டிக்கொண்டா நரகத்துக்கும் அவருக்கும் இடையில என்ன வச்ச பாக்குற, நரகத்துக்கும் அவருக்கும் இடையில இவர் தேவைப்பட்டா தள்ளி விட்டுரு, இவர் தான் சொன்னாரு. அவங்களுக்கு தெரியும், படிக்க வேணும், கண்டிப்பா படிக்க வேணும், ஆம்பளை பிள்ளையும் படிக்கணும், பொம்பளை பிள்ளையும் படிக்கணும். ஆனால் படிப்புக்காக ஈமான, எமது அகலாக்க, எமது ஒழுக்கத்தை ஒரு நாளும் இதனால குர்பான் செய்ய இந்த பார்வை இருக்கும். எஜுகேஷன் அதிகமா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எஜுகேஷனுக்கு அதிகம் குரல் கொடுக்கிற ஆட்கள் நானும் ஒரு ஆள். அதனால நானே மத்த பக்கத்தை பேச வேண்டிய பேலன்ஸ் ஆகும். அண்மையில ஒரு மதரசாட ஒரு கட்டட திறப்பு விழாவுக்கு நான் போனேன். அதுக்கு முன்னால அந்த மதரசாவுடைய பிரின்சிபல் என்னை வந்து சந்திச்சார். அவருடைய பின்னணிய கேட்டார். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், இந்துவாக இருந்தவர், பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், அட்வான்ஸ் படிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்தார். அங்க அந்த பயங்கரவாத பிரச்சனை காரணமா அவருக்கும் ஒரு இளைஞர் குழுவோடு தொடர்பு இருந்தது. அப்ப வீட்டில் உள்ளவங்க ஒரு மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க பாதுகாப்பா. இங்க வந்து அவர் படிக்கிறார், படிக்கும் போது முஸ்லீம் பிள்ளைகளோட சேர்ந்து படிக்கிறார். இஸ்லாத்தோடு ஒரு வெறுப்பு, முஸ்லீம்களோடு ஒரு பிடிப்பில்லாத தன்மை. இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஒரு மாமாவும் அவரோடு இருக்கிறார். பிறகு மாமாவுக்கு இடமாற்றம் வந்து அவர் போக இவர் தனிமைப்படுகிறார். நிர்பந்தமாக முஸ்லீம் பிள்ளைகளோடு பழகிறார். காலப்போக்கிலே அவருக்கு முஸ்லீம்களோடு ஒரு பிடிப்பு வருகிறது. இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். படித்தவர் இஸ்லாத்தை தழுவுகிறார், கலிமா சொல்கிறார், முஸ்லீமாக மாறுகிறார். பிறகு அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டியில டிகிரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எனவே இப்போது முஸ்லீமாக இருக்கும் நிலையில் அவர் மேனேஜ்மெண்ட் டிகிரி புரோகிராம படிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா அவருடைய உள்ளம் சொல்லுது, நீ மேனேஜ்மெண்ட் படிக்கிறத விட நீ தீன படிக்கிறது நல்லம், ஷரியா துறையில் படிப்பது நல்லம், மார்க்க துறையில் படிப்பது நல்லம், அது உனக்கு இன்னும் முன்னேற்றத்தை தரும் என்று உள்ளம் சொல்ல, அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்க இந்த மேனேஜ்மெண்ட் டிகிரி புரோகிராம விட்டுட்டு அவர் இந்தியாவுக்கு போய் ஷரியா துறையில் படித்து ஒரு ஆலிமாக மாறி இப்போது இலங்கைக்கு வந்து ஒரு மதரசாவை அமைத்து, மாஷா அல்லாஹ், அவருடைய மதரசாவில் படிக்கிற மாணவர்கள் 35 பிள்ளைகள் கொன்வெர்ட்டட் பிள்ளைகள், இஸ்லாத்துக்கு வந்தவட பிள்ளைகள், இஸ்லாத்துக்கு வந்தவட பிள்ளைகள். இப்ப நான் இந்த எஜுகேஷன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிற ஆள். நான் கேட்டேன், ஹசரத், நீங்க ஷேகானது ஆலிமானது எனக்கு சரியான சந்தோஷம், இந்த மேனேஜ்மெண்ட் டிகிரியை முடிச்சிருந்தா ஒளிக்கு மேல் ஒளியாக 100 நாளாக 100 இருந்திருக்கும் என்று நான் சொன்னேன். என் வீட்டில் நடந்த நிகழ்வு. அவர் எந்த சலனமும் இல்லாம சபலமும் இல்லாம சொன்னார், இல்ல ஷேக், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எதை தரல, எனக்கு அவன் ஹிதாயத்தை தந்தான், எனக்கு ஹக்க காட்டினான், சொர்க்கத்தில பாதையை காட்டினான், அவன் தீன பற்றிய இல்ம அறிவை தந்தான், என்ன அவன் தீனுடைய ஆழிவாக மாற்றினான், இப்ப
அவனுடைய தீனை படித்து ஆண்களை உருவாக்குற வாய்ப்பு எனக்கு தந்திக்கிறான். இவ்வளவு பெரிய அருளெல்லாம் தந்த பிறகு மேனேஜ்மெண்ட் டிகிரிய அநியாயமா இழந்துட்டேனே என்று நான் கை சேதப்பட்டா என்ன மாதிரி ஒரு நன்றி கட்ட ஒரு மனிதன் இருப்பானான்னு கேட்டான். நான் வாய அடைச்சி போனேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது நான் மிக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். 6 மாதத்துக்குள்ள நடந்த நிகழ்வு. மாஷா அல்லாஹ், இன்று அவர் ஒரு ஷேக், ஒரு ஆலிம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த மனிதனுடைய கல்வியில இந்த தீன் முக்கியத்துவத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நாங்க என்னண்டால் அட்வான்ஸ் இல்லைன்றா வாழ்க்கையே இல்லை. டிகிரி ப்ரோக்ராம் எக்ஸ்டர்னல் டிகிரியை நிப்பாட்டி தாண்டி கேள்விப்பட்ட உடனே சில இடங்கள் அப்படியே ஆட ஆரம்பிச்சுட்டு விளங்குறவங்களுக்கு விளங்க நான் என்ன சொல்றேன். இந்த நாட்டில் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி வெளிவாரி பட்ட படிப்பை நிறுத்துறதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இன்டர்னல் டிகிரி மாத்திரம் தான். முடிச்சு வாழ்க்கையே முடிஞ்சு இந்த 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 சகோதரரை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இந்த பேலன்ஸ் தேவைப்படும். இந்த பேலன்ஸ் தான் நான் பேசுறேன். இந்த பேலன்ஸ் அல்லாஹ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பார்வை எமது இளைஞர்களுக்கு இவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் எந்த அளவு தூரம் இந்த ஒழுக்கம், இந்த பண்பாடு, இந்த பக்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை விளக்கிறதாக இருந்தால் நேரம் இடம் தர மாட்டாது. நான் நினைக்கிறேன் அந்த அளவு தூரம் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டே போகும். இந்த உலகத்துடைய அடிப்படையான பிரச்சனை மோரல் கிரைசிஸ் என்று சொன்னேன். அதிலும் மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஒழுக்க சீர்கேடு என்று சொன்னேன். இந்த முழு உலகமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒழுக்க பிரச்சனைக்கு யாரு தீர்வு சொல்வார்கள்? சில மேற்குலக நாடுகளிலே இப்போது இந்த குட்டையாக ஆடை அணிவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அண்மை கால அந்த செய்திகளை பார்க்க, வினோதமான செய்திகளை பார்க்கலாம். நிர்வாணமாக வருவதற்கு அனுமதித்தவர்கள் இப்போது சொல்கிறார்கள், இப்படி வாரதால எங்களோட அவுட்புட் எல்லாம் குறையுது, எல்லாரும் அங்கெங்க பார்த்து கொண்டிருக்கிறான், ஒரு வேலை நடக்குது இல்ல. எனவே குட்டையான ஆடை அணிந்து வரக்கூடாது. சில மேற்குலக நாடுகளுடைய கம்பெனிகளிலே அவர்கள் சட்டம் போட்டிருக்கிறார். சில மேற்குலக நாடுகளுடைய மாநிலங்களிலே குட்டை ஆடை அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் அணிவது அடிப்படைவாதத்தின் அடையாளம், தீவிரவாதத்தின் அடையாளம், மத வெறியின் அடையாளம் என்று சொன்ன மனித சமூகம் இன்று அதை மிக பாதுகாப்பான உடையாக சொல்கிறது. அண்மையிலே கடந்த மாதம் ஒரு சிங்கள பத்திரிகையிலே ஒரு விசேஷமான கட்டுரை எழுதியிருந்தார்கள். இந்த நாட்டிலே பெண்களுடைய உடை கலாச்சாரம் பெரிய சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, இவர்களால் ஆண்களுக்கு பிரச்சனை. கற்பழிப்பு நடப்பதற்கு, துர்நடத்தை அதிகரிப்பதற்கு, பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய இந்த தரங்கட்ட அநாகரிகமான ஆடை குறைப்பு கலாச்சாரம். எனவே முஸ்லீம்கள் எவ்வாறு அவர்களுடைய பெண் பிள்ளைகளை ஹிஜாப் ஆடை அணிவித்து அடக்கமாக ஒழுக்கமாக வைத்திருக்கிறார்கள், அந்த நிலை இந்த முழு நாட்டுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லாத போது நாம் அழிந்து விடுவோம் என்று கடந்த மாதம் சிங்கள பத்திரிகையில் வந்த செய்தி, இதனுடைய தமிழாக்கத்தை நவமணி பத்திரிகையிலே சில வாரங்களுக்கு முன்னால் போட்டிருந்தாங்க. ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம்? இல்ல, எங்கட பிள்ளையும் 21ஆம் நூற்றாண்டுல வாழணும். எனவே கொஞ்சம் இப்ப எப்படி ஹிஜாபுடைய அமைப்பை மாற்றி இப்ப புதிய புதிய ஹிஜாப் ஒழுங்கு வந்திருக்கு. அதாவது ஒரு இறுக்கமான ஜீன்ஸ் உடுத்து, ஒரு டி ஷர்ட்ட போட்டு, சின்ன ஒரு புடவை சின்ன சுத்தி கொள்வது. என்னண்டு அவன் முஸ்லீமா? எனவே நான் சொன்னேன், காலுக்கடியிலே புதையலை வைத்துக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அடுத்தவுடன் யாசகம் கேட்டு திரிகிற ஒரு நிலை வரும் என்றால் அது எவ்வளவு துர்பாக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எவ்வளவு கௌரவிச்சிருக்கிறார். இந்த தீனை தந்து, இந்த மார்க்கத்தை தந்து, இந்த விளக்கத்தை தந்து, இந்த தெளிவை தந்து. பெரிய மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே இன்றைய உலகின் இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கு, இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது. என்றால் இஸ்லாம் என்றால் பண்பாடு, பண்பாடு என்றால் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் என்றால் இஸ்லாம். இன்னமாஸ்தூரி உத்தம் மிம மக்காரிமன் அஹ்லா, நல்ல பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு பிரபலமான ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறுமையிலே ஒரு மனிதனுடைய அமல், இபாதத், திக்ர், அவுராத் அனைத்தை விடவும் மறுமையிலே ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடியது அவனுடைய பண்பாடு,
அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய அகலாம். இதனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸ் கூட சொன்னார்கள். சஹாபாக்களை விழித்து கேட்டார்கள், ஓட்டாண்டி என்றால் யார், வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடம் திருஹமும் தீனாரும் இல்லையோ அவர் தான் வங்குரோத்துக்காரன், யாரிடம் காசு பணம் இல்லையோ அவர் தான் வங்குரோத்துக்காரர் என்று சொன்ன போது சல்லல்லாஹு சொன்னார்கள், எனது உம்மத்திலே வங்குரோத்துக்காரர் அவர் அல்ல, ஒருவர் மறுமையிலே வருவார், நிறைய தொழுது இருப்பார், நோன்பு பிடித்திருப்பார், அமளி பாதம் செய்திருப்பார், அமல்களை மூட்டை கட்டி கொண்டு வருவார், ஆனால் அவரிடம் பண்பாடு இருக்கார், ஒருவரை ஏசியிருப்பார், தூற்றியிருப்பார், மற்றவருடைய பொருளை அபகரித்திருப்பார், ஒருவரை ஏதோ ஒரு வகையில் ஒருவருக்கு அநீதி இழைத்திருப்பார். இதன் காரணத்தினால் அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய நன்மைகள், அவர் செய்து வந்த அமளி பாக்கிய நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்படும். இறுதியாக அவருடைய நன்மைகள் எல்லாம் முடிவடைந்து ஆனால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு இருப்பார்கள், அல்லாஹ்விடம் நீதி கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய பாவங்களை, அவரால் பாதிக்கப்பட்டவருடைய பாவங்களை இவருக்கு கொடுப்பார். நன்மைகளோடு வந்த அந்த மனிதர் அடுத்தவருடைய பாவங்களை சுமந்து கொண்டு இறுதியாக நரகில் நுழைவார். இவர்தான் எனது உம்மத்திலே மிகப்பெரிய ஓட்டாண்டி, வங்குரோத்துக்காரன் சொன்னார்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் அகலாக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மறுமையிலே மஹ்ஷரிலே எமது அமல்கள் நிறுத்தப்படுகின்ற அந்த பயங்கரமான நாளிலே எமது மீசான் தராசிலே மிக கனமாக பாரமாக இருக்க போகிறது எது? புத்துனுல் குலுக், எமது பண்பாடு, எமது ஒழுக்கம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு. மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் பேர் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அஹாசினுக்கும் அகலாக்கள். உங்களிலே பண்பாட்டில் சிறந்தவருக்கு, பேச்சிலே பண்பாடு, நடத்தையில் பண்பாடு, கொடுக்கல் வாங்கலில் பண்பாடு, தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்பாடு, குடும்ப வாழ்க்கையில் பண்பாடு, சமூக உறவிலே பண்பாடு, பண்பாட்டின் சிகரமாக, குணத்தின் குன்றாக விளங்கிய மனிதர்கள் தான் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள். சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பேச்சை பெறக்கூடியவர்கள் என்ற சுபசெய்தி சொல்லப்பட்டது. எனவே மதிப்புக்குரிய தகவல்களே, தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்கோல் திருடுகிறேன் மாட்டுக்காக என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இரண்டு பேர் தொழுதுவிட்டு, தொழுகையை முடித்துவிட்டு பள்ளியிலிருந்து வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் வழியிலே ஒரு கிராமம் என்று வச்சுக் கொள்வோம், செல்லும் வழியிலே ஒரு இடத்திலே வைக்கோல் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த வைக்கோலை தூக்க போறார், அடுத்தவர் சொல்றார், இது உனக்குரியது அல்ல, மற்றொருக்குரியது, அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ இந்த வைக்கோலை எடுப்பாய், இப்போதுதானே தொழுதுட்டு வாராய், தொழுதுட்டு வந்து இப்படி பண்பாடு கட்ட வேலை செய்யறதா என்று சொன்ன போது அவர் சொன்ன பதில் என்ன? என்ன முட்டாள்தனமா பேசுறாய், தொழுகிறது அல்லாவுக்காக, வைக்கோல் கொள்ளவேண்டது அல்லாவுக்காவா, மாட்டுக்காக இல்லையா, அதுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? இந்த பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பஜாருக்கு போறதுக்கு முன்னால வந்து சென்ற காசு தொழுதுட்டு துவா கேட்கிற, யா அல்லாஹ் இன்னைக்கு நாலு பேர் சந்திக்கணும், நாலு மாடும் படுக்கணும், இந்த காரியம் வெற்றிகரமா நடக்கணும், நான் இன்னைக்கு மாலையில கோழியோண்ட கொள்பா கொடுப்பேன் ஒன்ற பேர்ல. இப்படி கேட்காத போதிலும், இப்படி பச்சையா குச்சையா கேட்காத போதிலும் இந்த பார்வை இருக்குது. துவா கேட்டுட்டு தான் போறது, கேம கொடுக்க நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு தான் போறது, மறுவ வந்து ஒரு சௌபா ரபே ரஹ்மானே என் பலவீனத்தால நான் இப்படி செஞ்சுட்டேன், இன்னைக்கு ரெண்டு பேரை ஏமாத்தி போட்டேன், ரெண்டு மாடும் படுத்துட்டு, நீ என்ன மன்னிச்சுக்கோ, இங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு சரி வராது. அந்த ஆட்ட யார் ஏமாற்றப்பட்டாரோ, துரோகம் செய்யப்பட்டாரோ, அவரிடம் மன்னிப்பு பெறாத வரைக்கும் மன்னிப்பு. இதுதான் எமது மார்க்கம். எமது மார்க்கத்தில் பண்பாடு அகலாக்கு என்பது நல்ல விஷயம் அல்ல, அது ஈமானுடைய வெளிப்பாடு. பண்பாட்டில் இருக்கிற கோளாறு ஈமான் இருக்கிற கோளாறை காட்டும். ஒருவர் பண்பாட்டிலே பலவீனமாக இருக்கிறாரா, அவர் ஈமானிலே பலவீனமாக இருக்கிறார் என்பதுதான். நாம் சொல்லக்கூடிய தொழுகை நோக்கம் என்ன? நல்ல பண்பாடுகளை வளர்ப்பது. இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேடான செயல்கள், மானக்கேடான செயல்கள், பாவமான காரியங்களை தடுக்கும், தடுக்க வேண்டும். ஜகாத்துடைய நோக்கம் பண்பாடு, ஹஜ்ஜுடைய நோக்கம் பண்பாடு. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், யார் ஹஜ்ஜி
கடமை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரோ அவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பாவமான பாதையில் ஈடுபடக்கூடாது, துர்நடத்தில் ஈடுபடக்கூடாது, தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது, வாத பிரதிவாதம் ஈடுபடக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. அதனாலதான் அந்த ஒரு மாத கால பண்பாட்டு பயிற்சியை பெற்று அவர் வீடு திரும்புகிற போது அன்பு பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று அது எப்படி பார்க்கப்படுகிறது? மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போயாச்சு, எல்லா பாவமும் கழிஞ்சிட்டு இப்ப நான் அன்பு பிறந்த பாலகன். எந்த அளவுக்கு சொன்னா எனக்கு குறைச்சல் ஒரு பால் போத்தலும் தீட்டும் மாத்திரம் தான், அன்பு பிறந்த பாலகன் தானே. எனவே இப்ப நான் தலப்புல இருந்து மறுவா ஆரம்பிக்கிறேன். எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இந்த பார்வை இருக்குது, மறுவா இருக்கவே இருக்குது ஒரு உம்ரா போய் அடிச்சா சரி, அடுத்த உம்ரா வரைக்கும் செஞ்ச பாவங்களுக்கு கப்பாரா. எனவே நாங்க கூத்து போட்டுக்கொண்டே இருப்போம், அமலும் செஞ்சு கொண்டே இருப்போம், ஏமாத்தி கொண்டே இருப்போம், இபாதத் செய்வோம், மோசடி செஞ்சு கொண்டே இருப்போம், இபாதத் செய்வோம், கைலஞ்சம் வாங்குவோம் கொடுப்போம், இபாதத் செய்வோம், மோசடி செய்வோம், இபாதத் செய்வோம். இது இஸ்லாம் அல்ல, ரெண்டும் சேராது. தொழுகையும் துர்நடத்தையும் சேராது, தொழுகையும் மானக்கேடும் செய்யறாரு, தொழுகையும் ஏமாற்றம் செய்யறாரு, தொழுகையும் மோசடியும் செய்யறாரு, தொழுகையும் கைலஞ்சமும் செய்யறாரு, சேர முடியாது. அந்த நிலையில் இருப்போர் தொலை வந்தால் காலப்போக்கில் ரெண்டு ரவுண்டு நடக்கும். ஒன்றோ தொழுகையை விடுவார், அல்லது அவர் செய்துவார் இந்த மோசமா நடத்தையில விடுவார். தொடர்ந்தும் ரெண்டும் நிலைக்காது. இதுதான் உண்மையான தொழுகையிட எதிர்பார்ப்பும் அதுதான். இனி மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகம் இது நோக்குகிற அடிப்படையான பிரச்சனை அரசியல் பிரச்சனை அல்ல, பொருளாதார பிரச்சனை அல்ல, சூழல் சுற்றால் பிரச்சனை அல்ல, சுகாதார பிரச்சனை அல்ல. அடிப்படையான பிரச்சனை பண்பாட்டு வீழ்ச்சி, அதிலும் ஒழுக்க வீழ்ச்சி. இதற்கான காரணம் இன்றைய உலகம் ஆன்மீகத்தை மறந்திருக்கிறது, ஈமானை மறந்திருக்கிறது, தீனை துறந்திருக்கிறது, இறை நம்பிக்கையை இழந்திருக்கிறது, மறுமை நம்பிக்கையை இழந்திருக்கிறது. எனவே இன்றைய உலகத்துக்கு இருக்கிற பிரச்சினை இந்த ஒற்ற கண் பார்வை, இந்த தஜ்ஜாலிய நாகரிகம். இன்றைய உலகத்துக்கு இருப்பது ஒரு கண், உலக கண் மாத்திரம், மறுமை கண் இல்லை, புறக்கண் மாத்திரம், அகக்கண் இல்லை. உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உள்ளத்தில் கொடுக்கப்படுவதில்லை, அறிவு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆன்மீகத்தில் கொடுக்கப்படுவதில்லை, துனியாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆகரத்துக்கு கொடுக்கப்படுவதில்லை, உலக வாழ்க்கையை கொடுக்கிற முக்கியத்துவம் ஈமானுக்கு தீனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதுதான் இன்றைய உலகின் அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடியவர் யார்? நாங்கள் தான். எங்களை தவிர வேறு யாராலும் தீர்வு சொல்லினார். 19ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தின் நூற்றாண்டாக இருந்தது, 20ஆம் நூற்றாண்டு யூத மதத்தின் நூற்றாண்டாக இருந்தது. இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தீனானது இஸ்லாத்துடைய நூற்றாண்டு. இதை சாதிக்கிற பொறுப்பு எனக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு என்பது முதலாளித்துவத்தின் நூற்றாண்டாக இருந்தது, 20ஆம் நூற்றாண்டு என்பது கழிந்த நூற்றாண்டு கம்யூனிசத்தின் நூற்றாண்டாக இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு என்பது இஸ்லாத்துடைய நூற்றாண்டாக இருக்கும் போது இப்போது வட்டி ஜீரோ நிலைக்கு செல்லாதவரை, வட்டி பூஜ்ய நிலைக்கு செல்லாதவரை உலக பொருளாதாரம் சீரடையாது என்று உலகம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய உலக பொருளாதார மந்த நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்லாமிய பொருளாதார கொள்கைதான் என்று உலகமே பேச ஆரம்பித்திருக்கிறது. நமது நாட்டில் கூட வட்டிக்கடை முதலாளி இறந்து விட்டார், அவருடைய ஈமக்கிரியைகள் இந்த நிறுவனத்துடைய இன்ன இன்ன ஷோரூமில் நடந்து கொண்டிருக்கிறது என்று இப்போது விளம்பரம் செய்கிறார்கள். பல இடங்களில் பார்த்திருக்கிற பொலிய ஜீரோ போட்டு ஜீரோ பண்ணிருக்கிறாங்க. அண்மை காலம் வரைக்கும் இந்த வட்டி இல்லாத வியாபாரத்தை பற்றி, வட்டி இல்லாத வங்கியை பற்றி கற்பனை செய்யக்கூடியதாக இருந்ததா? இல்ல, இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. எனவே 21ஆம் நூற்றாண்டு இஸ்லாத்தின் நூற்றாண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டை இஸ்லாத்தின் நூற்றாண்டாக மாற்றுகின்ற அந்த பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த காலத்தை பொறுத்தவரை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார், எமது அடுத்த தலைமுறையினரான நமது இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த உண்மையை ஓங்கி சொல்ல வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். யாரும் எனக்கு வழிகாட்ட வேண்டிய தேவையில்லை, ஒரு உலகத்துக்கு நமது வழிகாட்டு தேவைப்படுகிறது. இஸ்லாம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடு, மறுபக்கம் பண்பாடு. ஒரு பக்கம் வழிபாடு, மறுபக்கம் பண்பாடு. இந்த உண்மையை தெளிவாக புரிய வேண்டும். இஸ்லாம் என்றால் வழிபாடு, வழிபாடு, வழிபாடு. எதையும் செய்யலாம், எந்த அசிங்கத்தையும் செய்யலாம், எந்த கேவலமான நடத்தில் ஈடுபடலாம், ஆனால் வழிபாட்டில் ஈடுபட்டால் சரி. இருக்கவே அதுக்காக அப்துல் ஆலமி கபூர் தௌவா ரஹ்மான் ரஹீம் கேட்டுட்டு தௌபா பெற்றாச்சு, மருவம் பெய்தாச்சு.
நாளாந்தம் செய்யற பாவங்களுக்கு அஞ்சு நேர தொழுகைக்குது, வாராந்தம் செய்யற பாவத்துக்கு ஜும்மா தொழுகைக்குது, வருடாந்தம் செய்யற பாவத்துக்கு ரமதான் இருக்குது, அதுல 27 இருக்கவே இருக்குது. முழு 1000 செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் ஹஜ்ஜ. எல்லாம் சரி, எனவே சீரவே அழுத்திக் கொள்ள தேவையில்லை. முக்கியம் ஈமான் உள்ளத்துல இருக்கணும், அதுக்கு புற வேண்டிய குத்து போடலாம். இது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடு, அடுத்த பக்கம் பண்பாடு. இரண்டே இரண்டு சூராக்கள் இருந்து உதாரணங்களை சொல்லி இந்த பயானை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சூரால் முஃமினூன். அல்லாஹ் இந்த பண்பாட்டையும் வழிபாட்டையும் எப்படி மாற்றி மாற்றி சொல்கிறான் என்பதை நமக்கு சொல்கிறது. அது அப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் மூமின்கள்? அல்லாஹ் சொல்றான், குரான் சொல்லுது, அல்லாஹ் கலாம் சொல்லுது. ஆழமாக கேட்போம், கவனமாக கேட்போம். மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யார் மூமின்கள்? அல்லதீன ஃபீ ஸலாத்தின் காஷிஊன். அவர்கள் தொழுவார்கள், தொழுகையிலே உள்ளத்தோடு இருப்பார்கள். வழிபாடு அடுத்த பண்பு என்ன? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். மேலும் அவர்கள் யார் தெரியுமா? வீணான காரியங்கள், வீணான செயல்கள் அனைத்திலிருந்தும் ஒதுங்கி தூரமாக இருப்பார்கள். தொழுகையில் உள்ளத்தோடு இருப்பார்கள், வழிபாடு. வீணான காரியங்கள் அனைத்திலிருந்தும் ஒதுங்கி இருப்பார்கள், பண்பாடு. அடுத்த பண்பு என்ன? வல்லதீனும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன். அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், வழிபாடு. அடுத்த பண்பு என்ன? வல்லதீனும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிழூன். தங்களுடைய கட்டை ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். கெட்ட பார்வை பார்க்க மாட்டார்கள், கெட்ட விஷயங்களை கேட்க மாட்டார்கள், கெட்ட விஷயங்களை சிந்திக்க மாட்டார்கள். கட்டை ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். மூமின்கள் அவர்கள் தான் தொழுவார்கள், தொழுகையில் உள்ளத்தோடு இருப்பார்கள், வீணான காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள். கூத்து இல்ல, கும்மாளம் இல்ல, களியாட்டம் இல்ல, வாழ்க்கையுடைய எந்த ஒரு கணப்பொழுதையும் அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். அனாவசியமான எந்த வேலையும் ஈடுபட மாட்டார்கள். சீரியஸான ஆட்கள், பெற்றிருக்கிற ஆயுள் மிக குறைவு, முன்னால் இருக்கிற கடமைகள் மிக அதிகம் என்ற உணர்வோடு இருப்பார்கள். குறுகிய கால ஆயுளிலே சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்று அந்த உணர்வோடு இருப்பார்கள். கட்டை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். சொன்னார்கள், கண்கள் தினா செய்கின்றன, கண்கள் செய்யும் தினா பார்வையாகும். இன்றைக்கு டிவியை பார்த்து, நெட்டை பார்த்து, வெப்சைட்டை பார்த்து, பேஸ்புக்கை பார்த்து, ட்விட்டரை பார்த்து, ஹேண்ட் போன் உள்ள படங்களை பார்த்து, இந்த கண்கள் எவ்வாறு தினா செய்து கொண்டிருக்கின்றன? காதுகள் தினா செய்கின்றன, காதுகள் செய்யும் தினா கேள்வியாகும். கெட்ட விஷயங்களை கேட்கிறது, கிரசமான பாடல்கள், ஆபாசமான பாடல்களை கேட்பதாக சொன்னார்கள். அப்ப மூமிங்கள் தொழுவார்கள், வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கியிருப்பார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், கட்டை பேணிப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனும் லி அமானாத்தி வஅஹ்தி ப்ராவும். அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். முஸ்லிம் பேசினா பேசினார், வெட்டொண்டு துண்டு ரெண்டு. போன மாதம் ஒரு இந்த பெட்டாளைக்கு ஒரு வியாபாரி என்று சொல்றார், முக்கியமான ஒரு வியாபாரி, ஒரு ஒரு அளவு ஒரு ஒரு கம்பெனி நடத்துற வியாபாரி. அவர் சொல்றார், முஸ்லிம் அல்லாத வியாபாரிகளோட டீல் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைஞ்ச பட்சம் ஒரு வருஷத்துக்கு நம்ம சகோதரர்கள் ஒரு 1 கோடிக்கும் 1.5 கோடிக்கும் இடையில எனக்கு பொழு போடுறாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாத வியாபாரி என்னோட டீல் பண்ணி கொண்டு திடீர்னு கடையை மூடிட்டார். எனக்கு 50,000 ரூபாய் தரணும், எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த 50,000 வராது. எங்க லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்கள் தர வேண்டியவர்களே தருவதில்லை, இந்த 50,000 ரூபாய் கொண்டு தருவானா நான் மறந்துட்டேன். இப்படி இருக்கும் போது என் கடையில் உள்ள ஒருவரை சந்திச்ச அந்த முஸ்லீம் அல்லாத அந்த வியாபாரி சொல்லிருக்கிறார், உங்களோட மோலாய்க்கு நான் 50,000 ரூபாய் பேலன்ஸ், நான் பிசினஸ் மூடிட்டேன், இந்த கையில 25,000 ரூபாய்க்கு நான் தந்ததாக கொடுத்துருவோம். அவர் முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமாக்கி அடுத்த 25,000 ரூபாய் எடுத்துக்கொண்டுதான் நான் அவரை தந்தேன். அப்ப அவர் சொல்றார், என்னுடைய கடையில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் வியாபாரிகளோட டீல பாஸ் நீங்க பாத்துக்கோங்க, ஏனைய வியாபாரிகளோட டீல நாங்க பாத்துக்கொள்றோம். எங்க இருக்கு நிலைமை? எங்க வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன். மூமின்கள் யார்? தொழுகையில் உள்ளத்தோடு இருப்பார்கள், வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள்,
ஜகாத்தை கொடுப்பார்கள், கற்பை ஒழுக்கத்தை கண்ணென பாதுகாப்பார்கள், கொடுத்த வாக்குகளை மீறமாட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். வியாபாரிதான் சொர்க்கத்துக்கு போறதும், வியாபாரிதான் நரகத்துக்கு போறதும். வியாபாரி சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல போகலாம், சொர்க்கத்தில் நபிமார்கள் சித்திக்கின்ற ஜோதாக்களோடு இருக்கலாம். வியாபாரி விரும்பினா நரகத்தில் ஆக அடித்தளத்திலும் இருக்கலாம். இன்ன அத்தாஜிர சதுக்கல் அமீன் மஅ நபியீன வ சித்திகீன வ ஷுஹதா யௌமல் கியாமா. நம்பிக்கையும் நாணயம் உள்ள வியாபாரி மறுமையில சொர்க்கத்தில் நபிமார்கள் சித்திக்கின்ற ஷுஹதாக்களோடு இருப்பார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஜார்ல இருந்து கொண்டு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல போகலாம், நபியோடு இருக்கிறான், நபிமார்களோடு இருக்கிறான், சுஹதாக்க சித்திக்கோடு இருக்கிறான். பஜார்ல இருந்து கொண்ட நிலையிலேயே ஒருவர் நரக படுகொலையும் விடலாம். யா மாஷர துஜ்ஜார், வியாபாரிகளே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுத்து விட்டு சொன்னார்கள், அலா இன்ன துஜ்ஜார் ஹுமுல் துஜ்ஜார், வியாபாரிகள் தான் பாவிகள், படுபாவிகள் வியாபாரிகளே. ஆனால் இல்லா மனிதல்லாஹ வபர்ர வஸதக், அல்லாஹ்வை பயந்து உன்னை பேசி நன்மை செய்து நடந்து கொண்ட வியாபாரியே தவிர அவர் எங்க இருப்பார்? சொர்க்கத்தில் இருப்பார். நபிமார்க்க சித்திக்கின்ற சோதாக்கள் இருப்பார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையிலே கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை நாம் வாழ்வோம். நமது முன்னோர்கள் அவருடைய ஒழுக்கத்தால், பண்பாட்டால், நீதியால், நேர்மையால், நம்பிக்கையால், நாணயத்தால் இந்த நாட்டிலே மிக கௌரவமான பிரஜைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று கவலைக்குரிய நிலை, நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போனவர்களாக, மோசடிக்கு பேர் போனவர்களாக, ஏமாற்றுக்கு பேர் போனவர்களாக, பொய்க்கு பேர் போனவர்களாக, கெட்ட நடத்தைக்கு பேர் போனவர்களாக, தீமைகளுக்கு பேர் போனவர்களாக, சமூக செயல்களுக்கு பேர் போனவர்களாக, குற்ற செயல்களுக்கு பேர் போனவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தீனுக்கு நாங்கள் செய்கிற இவ்வளவு பெரிய துரோகம் இது என்பதை சென்று பார்க்க வேண்டும். பண்பாட்டு எரிச்சு இங்கிருந்து வர வேண்டும். மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1984-85 அளவிலே இலங்கை வந்த போது கோல்பெட்டி மர்க்கத்திலே வைத்து அவர்கள் ஆற்றிய ஒரு நீண்ட உரையின் இறுதியில் சொன்னார்கள், இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை பொறுத்தவரையிலே தௌவத்துடைய எல்லா வாயில்களும் கதவுகளும் மூடப்பட்டாலும் ஒரே ஒரு வாயில், ஒரே ஒரு கதவு எப்போதும் உங்களுக்கு திறந்திருக்கிறது. அதுதான் அஹ்லாக்குடைய பாபு, உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய நடத்தை. முஸ்லிமா போய் பேச மாட்டான், முஸ்லிமா மோசடி செய்ய மாட்டான், முஸ்லிமா ஒழுக்கம் உள்ளவன், முஸ்லிமா ஏமாற்ற மாட்டான், முஸ்லிமா நம்பிக்கையுள்ளவன், நேர்மை உள்ளவன், பிற நலன் அக்கறை உள்ளவன் என்ற பெயர் வாங்கப்பட வேண்டும். முஸ்லிம் வியாபாரி, முஸ்லிம் ஆசிரியர், முஸ்லிம் உத்தியோகஸ்தன், முஸ்லிம் துறைசார் நிபுணர், முஸ்லிம் புத்திஜீவி, முஸ்லிம் தொழிலாளி, முஸ்லிம் விவசாயி, முஸ்லிம் ஒரு கைக்கூலி வேலை செய்பவன், இப்படிப்பட்டவன் பேர் மாத்திரம் இந்த நாட்டிலே நாம் செய்கிற போதுமான தவாவா இருக்கு. பெரிய எண்ணெய் போன்ற பீரங்கிகள் அவசியமில்லை, பிரசங்கிகளும் தேவையில்லை, உபன்யாசிகளும் அவசியமில்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு பண்பாடு உள்ள முஸ்லிமாக மாறினால் இந்த நாட்டுக்கு இஸ்லாத்துடைய ஷஹாதத்தை நாங்கள் சொன்னவர்களாக இருப்போம், இஸ்லாத்துடைய செய்தியை சொன்னவர்களாக இருப்போம், இந்த சத்திய சூதை சொன்னவர்களாக இருப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நாட்டிலே நாம் 1000 அபூபக்கர்களே, ஆயிஷாக்களை, உமர்களை, அஸ்மாக்களை உருவாக்கி இருக்க வேண்டும். இந்த வரலாற்று தவறுக்கு மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடம் ஜவாப் சொல்ல வேண்டும். ஆனால் ஆயிஷாக்களை, அபூபக்கர்களை உருவாக்காத போதிலும் குறைந்த பட்சம் பல லட்சம் அபூ தாலிபுகளையாவது நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். எமது நடத்தையினால், எமது வாழ்க்கையினால், முன்மாதிரியினால், ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எமது போக்களினால் தினமும் அபூஜர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் என்னை வெறுக்கின்ற அபூஜகங்கள் உருவாகி வருகிறார்கள். எதனால்? எமது பஜாரிலே நடக்கிற கோளாறினால், எமது ஊரிலே இருக்கிற பிழைகளினால், எமது நடத்தையிலே இருக்கிற தப்புகளினால், எமது கோட்டுகளிலே இருக்கிற பிழைகளினால் தினமும் அபூஜகங்கள் தான் உருவாகி வருகிறார். அபூஜகங்கள் குறைக்கப்பட வேண்டும், அபூதாரிகள் கூட்டப்பட வேண்டும். இயல்பாகவே அபூபக்கர்கள், உமர்கள், அஸ்மாக்கள், ஹதீஜாக்கள் உருவாகுவார். இந்த பார்வை நமக்கு தேவை. இதற்குள்ள ஒரே வழி அஹ்லாக். ஒரு பக்கம் பண்பாடு, அடுத்த பக்கம் வழிபாடு. சூரா ஃபுர்கானிலே அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அவர்கள் பூமியில் நடக்கிற போது அமைதியாக, அடக்கமாக நடப்பார்கள். முஸ்லிம்களுடைய ஒரு ஊரை பார்த்தா அங்க அமைதி இருக்கு,
சந்தடி இருக்காது, யாருக்கு டிஸ்டர்ப் இருக்காது, அங்க ஹோன் அடிக்க தேவையில்லை. மக்கள் எல்லாம் அழகா டிசிப்ளினா இருப்பாங்க. பள்ளி விட்டு போக்கல டிசிப்ளினா இருப்பாங்க, பள்ளிந்து வரக்கொள்ள டிசிப்ளின் ஆயிப்பாங்க, ரோட்ல போக்கல டிசிப்ளின் ஆயிப்பாங்க. முஸ்லீம் ஸ்கூலா, முஸ்லீம் பள்ளியா, முஸ்லீம் மதரசாவா, முஸ்லீம் பஜாரா, முஸ்லீம் ஊரா, முஸ்லீம் ரோட்டா, டிசிப்ளின் இருக்கும். அவங்க அமைதியா அடக்கமா இருப்பாங்க. அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியாள் முதலாவது குணமா என்ன சொல்றாங்க, பண்பாட்டை சொல்றாங்க. ரெண்டாவது வழிபாட்டை சொல்றாங்க, வல்லதீன யபீதூன ரப்பிஹிம் சுஜ்ஜதன் வக்யாமா. மனிதர்கள் எல்லாம் தூக்கத்தில் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது அவர்கள் நடுநிசியில் கண் விழித்து தமது ரப்புக்கு சுஜூத் செய்து கொண்டிருப்பார்கள். வல்லதீன யக்ஊலூன ரப்பனா சுப்ஹானா அதாப ஜஹன்னம் இன் அதாபஹா கான கராமா. யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனை எங்களை விட்டு திருப்பிடுவாயாக, அதனுடைய வேதனை நிலையானது மிக மோசமானது என்று துவா செய்வார்கள். பண்பாடு வழிபாடு, அமைதியாக நடப்பார்கள், அடக்கமாக நடப்பார்கள், பண்பாடாக நடப்பார்கள், நாகரிகமாக நடப்பார்கள், இரவிலே கண் விழித்து வணங்குவார்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பார்கள். அடுத்ததாக என்ன, வல்லதீன மேலும் ரஹ்மானுடைய அடியாக தெரியுமா, செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமா நடக்கவும் மாட்டார்கள், ரெண்டுக்கும் இடையே நடுநிலையான போக்கை கடைபிடிப்பார்கள். சுபஹானல்லாஹ், முஸ்லிம்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும், வீண் விரயமும் இல்ல, கஞ்சத்தனமும் இல்ல, நடுநிலையான வாழ்க்கை. பண்பாடு தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வழிபாட்டை சொல்றான், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வோட இன்னொரு தெய்வத்தை அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க மாட்டார்கள். வழிபாடு, பண்பாடாக நடப்பார்கள், அமைதியாக நடப்பார்கள், இரவிலே நின்று வணங்குவார்கள், அல்லாஹ்விடம் துவா இறைஞ்சுவார்கள், கண்ணீர் வடித்து அழுது தௌபா செய்வார்கள், அன்றாட பொருளாதார வாழ்க்கையை வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், நடுநிலையான போக்கை கடைபிடிப்பார்கள், பகைத்தனமாவும் இருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வோடு மற்றொருவரை அழைக்க மாட்டார், வலா யஸ்னூன் ஜினா செய்ய மாட்டார்கள். அங்கும் பாருங்க, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மூமின்களுடைய முக்கியமான பண்பு வல்லதீன ஃபுரூஜின் ஹாஃபிதூன், அவர்கள் தமது கற்பை ஒழுக்கத்தை கண்ணன பேணி பாதுகாப்பார்கள். இங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸ்னூன், அவர்கள் ஜினாவில ஈடுபட மாட்டார்கள். வலா தக்ரபு ஜினா, ஜினா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஜினாவை நெருங்கவும் வேண்டாம், ஜினாவுக்கு தூண்டுகின்ற, விபசாரத்துக்கு தூண்டுகின்ற எதனையும் நீங்கள் அணுக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்று எந்த அளவு தூரம் ஜினாவை தூண்டுகின்ற அம்சங்கள் சமுதாயத்திலே மிக பரவலாக இருக்கின்றன, நமது வீட்டுக்குள்ளேயே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆயத்தின் தொழில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்தி ஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பேணி தொழுவார்கள். கடைசியா சொல்றாங்க, தொழுகையை பேணி தொழுவார்கள். உலாய்க்கவும், இவர்கள் தான் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் உலாய்க்கவும் வாரிதூன், அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதூன், அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு அந்தரக்காரர்கள், சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள். இந்த ஒரு பக்கம் பண்பாடு, இன்னொரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் வழிபாடு, இன்னொரு பக்கம் பண்பாடு, ஒரு பக்கம் இபாதத், இன்னொரு பக்கம் அஹ்லாக். இபாதத் எப்போதும் அஹ்லாக்குக்கு வழிகாட்டும், வழிபாடு எப்போதும் பண்பாட்டுக்கு வழிவகுக்கும். பண்பாட்டுக்கு வழிகாட்டாத வழிபாடு நன்மை குறைந்த வழிபாடாகிறது. இந்த ஒரு செய்தியை தான் இன்றைய இந்த பயானக்கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிக மோசமான ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது ஈமானுக்கு, எமது தக்வாவுக்கு, எமது யக்கீனுக்கு, எமது தீனுக்கு பல வகையிலும் அச்சுறுத்தல்கள் காணப்படுகிற ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண்பாட்டு வீழ்ச்சியை பார்க்கிறோம், ஒழுக்க சீர்கட்டை பார்க்கிறோம், நமது வீட்டு கதவுகளையே இந்த பயங்கர அச்சுறுத்தல்கள் வந்து கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். வெளிப்படைய வேண்டும், அவசரமாக வெளிப்படைய வேண்டும். ஆண்கள் மத்தியில் மாத்திரமல்ல, பெண்கள் மத்தியில் இந்த விழிப்பு வர வேண்டும். குடும்ப அங்கத்தவர்கள் அனைவர் மத்தியில் இந்த விழிப்பு வர வேண்டும். சமுதாய தலைவர் மத்தியில் இந்த விழிப்பு வர வேண்டும். நாட்டு தலைவர் மத்தியில் இந்த விழிப்பு வர வேண்டும். எல்லா மட்டங்களும் வர வேண்டும். எமது சமுதாயத்தை மாத்திரமல்ல, முழுமனித சமுதாயத்தையும் இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம். இதற்கான ஒரே வழி, மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான, எமது சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான, எமது ஊரை காப்பாற்றுவதற்கான, எமது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான, எமது பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான, என்னை உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரே வழி ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஈமான், தீன்,
என்ற இந்த அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான வழியாக இருக்க வேண்டியது ஈமான் தீன் என்ற வகையில் இதனை எல்லோருக்கும் ஓங்கி எடுத்துச் சொல்கிற அந்த தாவாவிலே, அந்த அழைப்பு பணியிலே மிக மும்முரமாக நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும். எந்த உருவத்திலோ எந்த அமைப்பிலோ அனைவருமாக இந்த இலக்கை நோக்கி மிக வேகமாக செல்ல வேண்டும். பள்ளிவாசல் மாத்திரமல்ல தாவா, பாடசாலையில் தாவா நடைபெற வேண்டும். பாடசால் மாத்திரமல்ல தாவா, நமது சமுதாயத்தில் இருக்கிற கிளப், சொசைட்டி, அசோசியேஷன், ஆர்கனைசேஷன்ல நடக்க வேண்டும், பஜார்ல நடக்க வேண்டும். அகிலங்க ஜெமித்ருமாவு கூட கூட நாங்கள் யோசிச்சிருக்கிறோம், பஜாரிலே அகிலங்க ஜெமித்ருமாவுடைய ஆபீஸை தொடக்க வேண்டும் என்றால், அன்றாடம் பஜார்ல இருக்கிற வியாபாரிகள் எதிர்நோக்கிற மார்க்க பிரச்சினைக்கு அந்தந்த இடத்திலே அவர்களுக்கு தீர்வுகள் சொல்லப்பட வேண்டும், வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும் என்றால், நான் நினைக்கிறேன் வியாபாரிகள் கூடத்தான் அதிகமான பிழையான கருத்துக்கள் செல்கின்றன. அதே யாவர்கள் கூடத்தான் இந்த சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களும் செல்லும், இந்த நாட்டுக்கு நல்ல கருத்துக்கள் செல்லும். ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவியதற்கு காரணம் வியாபாரிகள். வியாபாரிகள் வந்ததன் விளைவுதான் இங்கே நாங்கள் உருவானோம். இஸ்லாம் வருவதற்கும் அறிமுகமாவதற்கும் வருவதற்கும் காரணமாக அமைந்த அந்த வியாபாரிகள் தான் இப்போது இஸ்லாத்தை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் தான் மக்களோடு நிரந்தர கலந்திருப்பார்கள். அவர்களை பார்த்துத்தான், இந்த பிசினஸ் கமிட்டியை பார்த்துத்தான், பஜாரை பார்த்துத்தான் எமது தீனை எமது மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதிலும் தகவல்களே பெரியோர்களே, மிகவும் அன்போடு தாழ்மையோடு பணிவோடு ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முதலாவது எமது சமுதாயத்தை பற்றிய மதிப்பீடு பஜாருக்கூடாக மேற்கொள்ளப்படுகிறது. இரண்டாவதாக நமது சமுதாயத்தை பற்றியும் நமது தீனை பற்றிய மதிப்பீடு தலைநகரத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு கூடாக மேற்கொள்ளப்படுகிறது. தலைநகரத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களைத்தான் முழு நாட்டுள்ளவர்கள் வந்து பார்க்கிறார்கள், முழு உலகத்தில் இருந்து வந்தவர்களும் பார்க்கிறார்கள். நாங்கள் ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் உள்ளவர்களை பார்த்துதான் மதிப்பீடு செய்யும். எனவே தலைநகரத்தில் வாழுகின்ற பரம்பரையாக வாழ்வர்களாக இருக்கலாம், இடையில் வந்து குடியேறுகளாக இருக்கலாம், உங்களுக்குள்ள பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் ரெண்டு கண்ணால் பார்க்கிறீர்கள், உங்களை 2000 கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் ரெண்டு காதால் கேட்கிறீர்கள், நீங்கள் பேசுவதை 2000 காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே நான் ஒரு தீனை, ஒரு கொள்கையை, ஒரு சத்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவன். எனவே நான் எல்லா வகையிலும் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த தீனுக்கு என்னால், எனது நடத்தையினால், பேச்சினால், போக்கினால் எந்த ஒரு குந்தகமும் பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்டிப்பாக இருக்க முடியும் என்று சொன்னால் அதுவே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். எனவே அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது இந்த சந்திப்பை ஏற்று பொருந்து கொள்வானாக, எமக்கு ரஹ்மத் செய்வானாக, எமது பரக்கத் செய்வானாக, எமது இளைஞர்கள் யுவதிகள் மத்தியிலே நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவானாக, இந்த நாட்டுக்கே முன்மாதிரியான சமூகமாக எமது சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக, இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் இந்த சத்திய தீனை எடுத்துச் சொல்கின்ற அழைப்பாளர்களாக, தாயிகளாக, லட்சியவாதிகளாக, கொள்கைவாதிகளாக, மறுமைக்காக வாழ்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. ஆகிற தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.